பெல்லன் அடைந்திடுவாய், நீ புது பெல்லன் அடைந்திடுவாய், நீ புது பெல்லன் அடைந்திடுவாய், நீ புது பெல்லன் அடைந்திடுவாய், புது பெல்லன் அடைந்திடுவாய், நீ புது பெல்லன் அடைந்திடுவாய், நீ புது பெல்லன் அடைந்திடுவாய், நீ புது பெல்லன் முகங்களை முறித்து விடும் பரிசுத்த ஆவினா சாட்சியாய் மாறிடுவார் கர்த்தரின் அபிஷேகம் எல்லாரும் கண்களை மூடி முகங்களை ஆராய்ந்து விடும் எஸ் லார்ட் பரிசுத்த ஆவினா சாட்சியாய் மாறிடுவார் நன்றி ஆண்டவரே பாவி என்று ஒரு நாளும் எங்களை தள்ளிவிடவில்லை அப்பா உடைய கிருபையினாலே எங்களை நேசித்தீங்க ஆண்டவரே நாளிலும் நாங்கள் உமக்குள்ளாக வெல்லப்படும்படியாக ஆண்டவரே உம்முடைய சாயலை நாங்கள் தரித்துக் கொள்ளும்படியாக உம்முடைய சாயலை வெளிப்படுத்தும்படியாக ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுவதற்காக இந்த நாளிலே எங்களை கொண்டு வந்திருக்கீங்களப்பா இந்த குடுகை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கீங்களா ஆண்டவரே இந்த முதல் பகுதியில் இருந்து ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்தை நாங்கள் காணணும்ப்பா நாங்கள் வாழிபர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களோடு கூட இடைப்படுங்க பேசுங்க நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுத்தாங்க ஆண்டவரே தொடர்ந்து உமக்காக முன் செல்கிறவர்களாக எங்களை உருவாக்குங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துகிறோம் உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் கர்த்தர் உண்டு பண்ணின இந்த நாளின் காலை வேளையிலே உங்களுடைய சபையினுடைய வாலிபர் முகாமிலே செய்தியாளனாக இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கிறிஸ்து இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவன்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவாராக என வாழ்த்துகின்றேன் இந்த நாளிலே உங்களுடைய பாஸ்டர் இந்த நாளிலே பாஸ்டர் ஆண்டன் என்னை குறித்து ஒரு பெரிய விளக்கம் வந்து கொடுத்தார்கள் நான் அவ்வளோ பெரிய ஒரு ஆள் அல்ல ஒருவேளை இந்த நாளிலே பாஸ்டர் ஆண்டனை போல சிறு வயதிலேயே ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்னை முழுநேர பணிக்கு என்னை அர்ப்பணித்தோனும் அல்ல உலக பிரகாரமான ஒரு வேலையை செய்து கொண்டு என்னால் முடிந்ததே ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சை உண்டு ஒருவேளை இன்றைக்கு நான் வயதான ஒரு மனிதனாக உங்கள் மத்தியிலே நின்றாலும் கூட ஒரு கல்லூரி மாணவனாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் செய்தவன் ஒருவேளை இந்த நாளிலே ஒரு வாலிபர் முகாமுக்கு என்னை அழைத்து பாஸ்டர் அழைத்த உடனே அவரிடத்துல சொன்னேன் ஒருவேளை வெள்ளை முடிக்காரன் ஒருவனை நீங்கள் ஏன் வாலிபர் குழுவுக்கு அழைக்கின்றீர்கள் என்று சொன்னேன் அவர் விடுவதாக இல்லை அண்ணன் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் நாங்கள் எல்லாரும் ஜெபித்து எடுத்த ஒரு முடிவு என்று சொன்ன உடனே மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் ஒத்துக்கொண்டேன் ஆகவே இந்த நாளிலே ஏற்கனவே பாஸ்டர் சொன்னது போல உங்களுடைய சபை எனக்கு புதிதான சபை அல்ல ஒருவேளை இந்த சபையினுடைய ஸ்தாபகரும் மூத்த பாஸ்டராக செயல்பட்ட பாஸ்டர் ஆண்டனுடைய தகப்பனார் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அவர்கள் மூலமாகத்தான் அவருடைய பிள்ளைகளை நான் அறிந்து கொண்டேன் அதற்கு பின்பு அவருடைய பிள்ளைகளை எங்கெங்கெல்லாம் ஊழியத்துக்கு தேவையோ பாஸ்டர் இருக்கும் நாட்களில் அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமை கூட நான் தம்பியை ஊழியங்களுக்கு அழைத்து சென்று விடுவது வழக்கம்
அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னை தம்பியை அனுப்பி விடுவார்கள். ஆகவே அவர்கள் இருந்த நாளை நான் நினைவுறுகின்றேன். ஒரு முறை இந்த சபையிலே நான் ஒரு செய்தி கொடுத்தேன். செய்தி கொடுக்கும் போது மிஸ்டரியை குறித்து ஒரு பெரிய பாரத்தையும் நான் பகிர்ந்து கொண்டேன். அநேக சபைகளிலே நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் அவர்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி என்னை சந்தோஷமாக அனுப்பிவிடுவார்கள். ஆனால் உங்களுடைய பாஸ்டர் என்னை ஜெபிக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லி அனுப்பவில்லை. இதை குறித்து நாங்கள் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய சபையிலே அந்த பாரத்தை பகிர்ந்து கொண்டு இந்த ஒரு மிஸ்டரி நம்மளத்திலே இருக்கின்றார். அவர் தங்குவதற்கு சரியான வீடு இல்லை என்று சொல்லி ஐயா சொல்லுகின்றார்கள். நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி அனுப்பிவிட முடியாது, ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கென்று பணம் கொடுக்கிறவர்கள் கொடுக்கலாம் என்று சொல்லி அறிவித்தார்கள். நான் 20,000 ரூபாய் கேட்டேன். அந்த அவர் தங்கியிருக்கிற மிஸ்டரி தங்கியிருக்கிற வீட்டை சரி செய்வதற்கு எனக்கு 20,000 ரூபாய் தேவை என்று சொல்லி என்னுடைய தேவையை சொல்லியிருந்தேன். பாஸ்டர் அவர்கள் அன்றைக்கு நான் விடுத்து விட்டு கோயில்பட்டியில இன்னொரு இடத்திலே பிரசங்கிக்கும்படி போய்விட்டேன். தொடர்பு கண்டு சொன்னார்கள், சௌரனே நீ தயவுசெய்து இன்றைக்கு சாயங்காலம் என்னுடைய சபைக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். இரவு உணவுக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், என்னோடு நான் தனியாக வரவில்லை, சுமார் 15 பேர் என்னோடு வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னேன். பரவாயில்லை, 15 பேரையும் கூட்டி வந்து விடுங்கள், அவர்களுக்கு நாங்கள் உணவு தயார் செய்திருக்கிறோம் என்று சொல்லி அழைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஒரு பாஸ்டர், இன்னைக்கு நான் அவர்களை நன்றியோடு நினைவுகிறேன். வந்த மாத்திரத்திலே ஒரு காரியத்தை சொன்னார்கள், ஐயா நீங்கள் உங்களுடைய மிஸ்டரிக்காக ஒரு பணம் கேட்டீர்கள், எங்களுடைய சபையார் மிகுந்த உதாரத்துவத்தோடு கொடுத்திருக்கின்றார்கள், அதை உங்களிடத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய, இன்றைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, ஒரு பெரிய கவரில் ஃபுல்லாக பணத்தை வைத்து அப்படியே கொடுத்தாங்க. நான் எனக்கு எவ்வளோன்னு கூட கேட்க மனதில்லை. பார்த்தீங்கன்னா நான் 20,000 ரூபா கேட்டேன், அவங்க 40,000 ரூபா அந்த பர்பஸுக்கு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு தான் நான் ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் அவர்களுடைய வார்த்தையை இந்த சபைக்கு சொன்னேன், God loves the missionary minded என்று சொன்னேன். ஐயா உங்களுடைய சபை மிஸ்டரி சிந்தை உள்ள சபையாக இருக்கிறபடியினாலே தேவன் உங்களுடைய சபையை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அவங்களுடைய சபைக்காக ஜெபித்து சென்றேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சபையிலே இன்றைக்கு வாலிபர் முகாமிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்னொரு ரெட்டிப்பான மகிழ்ச்சி என்ன என்று சொன்னால், அநேக முகாம்களிலே என்னை பேசும்படி அழைப்பார்கள். அப்பொழுது எனக்கு சொல்வார்கள், அண்ணன் காலையில் ஒரு மெசேஜ் 1.5 மணி நேரம், மத்தியானம் ஒரு மெசேஜ் 1 மணி நேரம், இதை தான் சொல்லிவிடுவார்கள். நான் என்ன பிரசங்க வேண்டும், என்ன தலைப்பிலே பேசிக்க வேண்டும் இதெல்லாம் எனக்கு சொல்ல மாட்டார்கள். ஆனால் உங்களுடைய சபை குறித்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன என்று சொன்னால், இதற்காக ஜெபித்தீர்கள், இதற்கென்று ஒரு கருப்பொருளை கர்த்தர் உங்களுடைய மனதிலே தந்தார், அந்த கருப்பொருளின் அடிப்படையிலே ஒரு வசனத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தார். ஆகவே கருப்பொருள் வசனம் என்று சொல்லி ஒரு வசனத்தையும் தந்தார்கள். அந்த ரெண்டையும் கொடுத்து நீங்கள் இதன் அடிப்படையிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆகவே தேவ சமூகத்திலே காத்திருந்து நான் பெற்றுக்கொண்ட செய்தியை இந்த நாளில் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படிதான் நான் வந்திருக்கின்றேன். ஆகவே எல்லாரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40:31 ஏசாயா 40:31 நான் வாசிக்கின்றேன். உங்களுடைய வேத புஸ்தகத்தில் இந்த வசனத்தை சற்று கூர்ந்து கவனியுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, இதுதான் இந்த நாளில் கருத்து வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். இந்த நாளில் நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னீங்கன்னா, Those who wait upon the Lord shall renew their strength. இதுதான் இந்த நாளில் கொடுக்கப்பட்ட கருத்து வசனம். கருப்பொருள் என்ன என்ன என்று சொன்னீங்கன்னா, பி ரினியூடு, புதுப்பிக்கப்படு. இதுதான் இந்த நாளில் கருத்து பொருள், கருத்து வசனம். அதன் அடிப்படையில் கருப்பொருள் என்ன என்று சொன்னீங்கன்னா, பி ரினியூடு, புது இந்த நாளிலே, இந்த நாளில் ரெனியூ எப்படி என்று சொல்லி ஒரு வார்த்தை. இந்த ரெனியூ என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, டு ரெஸ்டோர் ஃபார்மல் கண்டிஷன். இதுதான் டு ரெஸ்டோர் ஃபார்மர் கண்டிஷன். இதுதான் இந்த ரெனியூ என்ற ஒரு வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அர்த்தம், பொருள் என்ன என்று சொன்னா, பழைய நிலைக்கு வருதல். இதுதான் ரெனியூ, பி ரெனியூட், பி ரெனியூடுனா என்ன என்று சொன்னா, ஏதோ புதிதாக ஒன்று சொல்லி யோசிக்க வேண்டியதில்லை,
பி ரினியூட் என்று சொன்னா என்ன பழைய நிலைக்கு வருதல். இதுக்குதான் கர்த்தர் நாள்ல நம்மளை அழைத்து வந்திருக்கின்றார். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பழைய நிலைமைக்கு வருவார்கள். இதுதான் கருப்பொருளுக்கு அடிப்படையில நம்ம எடுத்திருக்கிற கருத்து வசனத்திலிருந்து நம்ம எடுத்திருக்கிற வசனம் என்னன்னு சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பழைய நிலைமைக்கு வருவார்கள், பழைய நிலைமைக்கு வருவார்கள். இதான் இந்த நாள்ல நம்முடைய கருப்பொருள் கருத்து வசனம். அப்போ பழைய நிலைமைக்கு வருவார்கள் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். இது பழைய நிலைமைக்கு என்ன என்று சொன்னா ஒரு நாள்ல நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை தன்னுடைய நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாள்ல நம்ம ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஒரு உன்னத நிலைமையில இருந்தோம், ஒரு உன்னத நிலைமையில. என்னுடைய வாழ்க்கையை நான் நினைவு கூறுகிறேன். நான் கல்லூரி நாட்கள்ல நான் வந்து SSLC என்று சொல்லி அப்போ உண்டு. அதுல நான் ஒரு முதல் மாணவன், கோல்டு மெடலிஸ்ட் என்று சொல்லுவாங்க ஸ்கூல்ல, கோல்டு மெடலிஸ்ட் என்று சொல்லுவாங்க. ஒரே ஒரு ஆளுக்கு முதல் வர்றவங்களுக்கு கோல்டு மெடல் கொடுப்பாங்க. அப்போ சென்ட் ஜான்ஸ் ஹை ஸ்கூல்ல பாளையங்கோட்டையில நான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட். அதோடு மாத்திரமல்ல கல்லூரிக்கு வந்த நாட்கள்ல விளையாட்டுத்துறையிலையும் நான் ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்தில் இருந்தேன். எப்படி இருந்தேன்னு சொன்னீங்கன்னா ஃபுட்பால் அதில் நான் அந்த வயசுலேயே நான் கேப்டன் பண்ணேன். பியூசின்றதுல யாருமே அந்த ஃபுட்பால் டீமில் இருக்க மாட்டாங்க, நான் பியூசி படிக்கும் போதே அந்த ஃபுட்பால் டீமில் இருந்தேன். அதோடு மாத்திரமல்ல 3 வருஷம் ஹாக்கி டீமில் 3 வருஷம் நான் வந்து யூனிவர்சிட்டி பிளேயராக கன்சிக்யூட்டிவாக தொடர்ந்து 3 வருஷம் நான் யூனிவர்சிட்டி பிளேயராக இருந்தேன். நான் படிக்கிற காலத்தில் தமிழ்நாட்டில் 2 யூனிவர்சிட்டி தான் உண்டு. ஒன்று மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, 2வது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி. 2 யூனிவர்சிட்டி தான். அந்த நாட்களில் யூனிவர்சிட்டி பிளேயர்ன்றது ஒரு பெரிய இது மாதிரி. ஆனால் கடவுளுடைய கிருபை, நான் அந்த நாளில் 3 வருஷம் யூனிவர்சிட்டி பிளேயராக இருந்தேன். இவைகளெல்லாம் இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். பணத்தில் எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, ஒரு சொந்த வீடு உண்டு, எல்லா வசதிகளும் எனக்கு இருந்துச்சு. அந்த நாட்கள்லேயே நான் ஸ்கூட்டர் வைத்திருக்கிறது ஒரு சிலர் வைத்திருப்பாங்க, நான் கல்லூரிக்கு ஸ்கூட்டரில் போயிருக்கேன். அப்படி நாட்களில் எனக்கு எதுவுமே பற்றி யோசிக்க இடம் இல்லை, யோசிக்க இடம் இல்லை, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எனக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை இருந்துச்சு. அந்த வெறுமை இருந்ததுனால நான் கடவுளை நான் கல்லூரி நாட்களில் என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஆனா இன்றைக்கும் நான் நினைவு கூறுகிறேன், அன்றைக்கு எனக்கு இருந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஒரு ஹை ஸ்டாண்டர்ட். எந்த ஒரு சின்ன தவறு செய்தாலும் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, எந்த ஒரு காரியத்தையும் செய்வோம் என்பதாக நான் பயம், இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா நாள் ஆக ஆக தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு குறைவு அதை புதுப்பித்துக் கொள்வதற்காக நான் அநேக நேரங்களில் கேம்ப்ஸ் அட்டன் பண்ணுவேன். அநேக நேரங்களில் தனித்திருந்து ஒரு நாள் முழுசும் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு உட்கார்ந்து என்னை ஆராய்ந்து பார்த்து சரி செய்து கொள்ளுவேன். இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவனாக நான் நடந்து வந்தேன் என்று சொன்னால் அது என்னுடையதுனால அல்லது தேவனுடைய கிருபை. அனுதினமும் என்னை புதுப்பித்தலுக்கு அர்ப்பணித்திருந்தேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல நமக்கு இருந்த ஒரு உன்னதமான நிலையில் இருந்து சற்று பின்தங்கி விட்டோம், கீழே வந்து விட்டோம். ஆகவே இந்த நாளில் இந்த கேம்புக்கு வந்திருக்க யாரும் எனக்கு புதுப்பித்தல் தேவையில்லை என்று சொல்லிவிடவே முடியாது, ஒவ்வொருவருக்கும் புதுப்பித்தல் தேவை. அதை தான் நான் திட்டவட்டமா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தில் எதையுமே எதேச்சையா செய்ய மாட்டார். God will not do anything accidentally in our life. ஏதோ எதேச்சையா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்துட்டார் என்று சொல்லிவிடவே முடியாது. For every act of God, there is a purpose behind. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னா அதற்கு ஒரு காரணம் உண்டு, காரணம் உண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல இந்த முகாமுக்கு கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னா அதற்கு காரணம் இல்லையோ, அதற்கு முகாந்திரம் இல்லையோ, உண்டு. கர்த்தர் ஒரு திட்டவட்டமான காரணத்தோடு தான் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அதை நீங்க மறந்து விடக்கூடாது. ஒருவேளை எனக்கு தெரியும் பாஸ்டர் ஆண்டன் இந்த முகாமுக்காக எத்தனை பேர் அழைத்திருப்பார்,
எத்தனை பேர் சந்திப்பார், அவரோடு இருக்கிற குழுவினர் எத்தனை இடங்களுக்கு போய் ஆட்களை இன்வைட் பண்ணியிருப்பாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்க இந்த நாள்ல இந்த கூட்டத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னா அது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம். எனக்கு அருமையானவர்களே, உங்களை புதுப்பிக்கும்படி கர்த்தர் இந்த நாள்ல உங்களை உங்க மத்தியில கொண்டு வந்திருக்கின்றார். ஒரு தேவனுடைய மனிதன் ஜான் வெஸ்லி என்று சொல்லி ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தார். அவருடைய காலத்துல ஒரு பெரிய எழுப்புதல், அந்த எழுப்புதலுக்கு இந்த மனிதனை காரணமாக பயன்படுத்தினார். ஜான் வெஸ்லி என்று சொல்லி கேள்விப்படாதவங்க இருக்க மாட்டீங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தைய இந்த நாள்ல நான் நினைவு கூறுகிறேன். ஜான் வெஸ்லி என்று சொல்லி அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, கிவ் மீ 100 மென் ஹூ ஃபியர் நத்திங் பட் சின், லவ் நத்திங் பட் காட், ஐ வில் மூவ் த கேட்ஸ் ஆஃப் ஹெல் என்று சொன்னார். என்ன சொன்னாரு என்று சொன்னீங்கன்னா, ஐயா பாவத்துக்கு மாத்திரம் பயப்படுகிற, கர்த்தரை மாத்திரம் நேசிக்கின்ற 100 மனிதர்களை எனக்கு தாருங்கள், நான் இந்த உலகத்தை அசைத்து காட்டுகின்றேன், பாதாளத்தின் வாசல்களை அசைத்து காண்பிக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில இதைத்தான் நான் உங்கள் மத்தியில ஒரு சேலஞ்சாக, ஒரு சவாலாக சொல்ல விரும்புகின்றேன். இந்த கூடுகை எதற்கு, பாவத்துக்கு மாத்திரம் பயப்படுகிற, தேவனை மாத்திரம் நேசிக்கின்ற 100 வாலிபர்கள், 100 மனிதர்கள் இந்த முகாமில் இருந்து எழும்பி விடுவார்கள் என்று சொன்னால் இந்த முகாம் வெற்றி. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த முகாமை நம்ம ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அது எப்படி முடியும் என்று சொன்னால், பழைய நிலைமைக்கு நாம் திரும்பி விட வேண்டும், பி ரினியூட், புதுப்பிக்கப்பட்டு விட வேண்டும். ஆகவே தான் எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நான் சொன்னது போல பழைய நிலைமைக்கு திரும்பி விடுங்கள் என்று சொன்னா என்னன்னு சொன்னா, முந்தின நிலைமையிலிருந்து ஏதோ பின்வாங்கி விட்டோம். இந்த நிலைமையை தான் வேதம் என்ன சொல்லுகிறது, பேக் ஸ்லைடிங் என்று சொல்லி சொல்லுகின்றது. பேக் ஸ்லைடிங், யாருக்கு புதுப்பித்தல் தேவை, பின்வாங்கி போனவர்களுக்கு. பேக் ஸ்லைடிங் அல்லது பின்வாங்கி போனது என்று சொல்லுவோம்ல, இதைத்தான் இந்த நாளில் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னீங்கன்னா, பேக் ஸ்லைடிங் என்று சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆவிக்குரிய ஜீவத்துல அனலா இருக்கிற ஒருவன் அப்படியே அனலற்று குளிர்ந்து போய்விடுகிறான். ஆவிக்குரிய ஜீவத்துல அனலா இருக்கிற ஒரு மனிதன் அனலற்று குளிர்ந்தவனா மாறி விடுகிறான், அவனை தான் நம்ம பேக் ஸ்லைடர் என்று சொல்லுகிறோம். இன்னொரு வார்த்தையில சொல்லணும் என்று சொன்னா, ஃபர்ஸ்ட் லவ், அதாவது ஆரம்பத்தில் ஆண்டவர் பேர்ல வைத்திருந்த அன்பை விட்டு விட்டவன் என்று சொன்ன உடனே அவனை பின்வாங்கி விட்டான் என்று சொல்லுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்னும் நம்ம என்ன சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா, ஒரு பின்வாங்கி போனவன் ஜீவத்தில் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவருடைய காரியத்தில் மிக வேகமான இன்னும் ஒரு மனிதன் அந்த வேகத்தை இழந்து விடுவான். ஏனோ தானோ என்று சொல்லி ஜீவிக்க ஆரம்பித்து விடுவான். அவனை தான் நம்ம பின்மாற்றக்காரன் என்று சொல்லுவோம். வேதத்தின் மேல அப்படி ஒரு வாஞ்ச, ஆனா நாள் ஆக ஆக அந்த வாஞ்ச சற்று குறைய ஆரம்பித்து விடுகிறது. நான் யோசிக்கிறேன், என்னுடைய நாட்கள்ல, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல எனக்கு இதை மாதிரி நல்ல பெரிய பைபிள்லாம் கிடையாது. இப்ப எனக்கு யாபேஸ் இப்படி பெரிய பைபிள்லாம் கொடுத்துருக்கிறாரு, அந்த நாள்ல எனக்கு இப்படி பைபிள்லாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பைபிள் வைத்திருப்பேன், 15 ரூபாய் அந்த நாட்டில். அந்த பைபிள்ல முதல்ல என்ன செஞ்சிருப்பேன், பென்சில் வச்சு கோடு போட்டு வாசிச்சிருப்பேன், அதுக்கு பிறகு பென் வச்சு கோடு போடுவேன். அந்த காலத்தில் ஒரு பக்கம் ரெட் கலரில் ஒரு கலர் பென்சில் இருக்கும், அடுத்த பக்கம் ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும், பிறகு ரெட்டை வச்சு எல்லாத்தையும் கோடு போட்டு வாசிச்சிருப்பேன், அதுக்கு பிறகு ப்ளூவை வச்சு கோடு போட்டு வாசிப்பேன். இப்படி பைபிள் முழுசும் கோடும் அங்கே எழுத்து இங்கே எழுத்தும் இருக்கும். அந்த நாளில் நான் உண்மையாக சொல்ல போனேன்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய கல்லூரி நாட்களில் என்னுடைய பாட புஸ்தகத்தை காட்டிலும் என்னுடைய வேத புஸ்தகம் எனக்கு மிகவும் அருமையாக இருந்தது. ஆனால் என்னுடைய வேலைக்கு வந்து ஒரு குடும்பம்னு வந்த உடனே, அந்த நாளில் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஒரு நாளும் உட்கார்ந்து பைபிள் வாசித்ததில்லை. முழங்கால் போட்டிக்கிட்டு தான் பைபிள் வாசிப்பேன், முழங்கால் படிக்கிட்டு தான் பைபிள் வாசிப்பேன். நான் திருமணமாகி நான் என்னுடைய மனைவியோடு வாழ ஆரம்பித்த பின்பு அவருடைய தகப்பனார் ஒரு நாள் எங்களை பார்க்க வந்தாங்க காலையில் நேரத்தில். அப்போ என் மனைவி அவங்க பைபிள் வாசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது நான் முழங்காலிருந்து பைபிள் வாசிக்கிறத பார்த்தாங்க. அவங்களுக்கு அதை நம்பவே முடியல. நீ சபையிலெல்லாம் போய் சொல்லி, அப்போ நான் பிரசங்கெல்லாம் பண்ண மாட்டேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான். அப்போ சபையில் போய் சொன்னாங்களாம், என் மருமகன் ஒரு நாள் பார்க்க போனேன், அவர் முழங்காலிருந்து தான் பைபிள் வாசிக்கிறாரு,
அவரெல்லாம் ஏன் உங்க சபையில நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் முதல் முறை மெட்ராஸ்ல எனக்கு பிரசங்க சான்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு அருமையானவர்களே, அப்படி ஒரு வேகம், ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த வேகத்துல நமக்கு ஒரு குறைவு. அதே போல ஜெபம், ஆதி நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல காலையில 4 மணிக்கு எழுந்து ஜெபித்த அனுபவங்கள், இதுல எல்லாம் ஒரு குறைவு ஏற்படுது பாருங்க. அதை தான் நம்ம பேக் ஸ்லைடிங் என்று சொல்கிறோம், பேக் ஸ்லைடிங் என்று சொல்கிறோம். அந்த நாள்ல சர்ச் அட்டண்டன்ஸ் 9 மணிக்கு சர்வீஸ்னா 8:30 வந்து உட்கார்ந்து அமைதி ஆண்டோடு சமூகத்துல காத்திருந்து அவர் ஆராதித்த நாட்கள். இன்றைக்கு சபைக்கு வருவது ஒரு கடமை போல மாறிவிடுகிறது, கடமை மாற மாறிவிடுகிறது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தையில சொன்னேன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு பாட்டு பாடுவாங்க, என்னன்னு சொன்னீங்கன்னா, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், சிலுவை என் முன்னே உலகம், சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. அப்படி பாடின நாட்கள் மாறி அப்படியே திரும்பி உலகத்து பக்கமா நடக்க ஆரம்பித்து விடுகிறோம். அதுதான் பேக் ஸ்லைடிங், அதுதான் பேக் ஸ்லைடிங். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் இந்த கூடுகையை நமக்காக எதற்காக ஒழுங்கு பண்ணி தந்திருக்கிறார் என்று சொன்னீங்கன்னா, பின்மாற்றத்தில் இருக்கிற நம்மை இந்த நாளிலே புதுப்பிக்கும்படி, பின்மாற்றத்தில் இருக்கிற நாம் பழைய நிலைமைக்கு வரும்படி இந்த முகாம் ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த இன்னொன்று, இந்த பின்மாற்றத்தை குறித்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்று சொன்னீங்கன்னா, பின்மாற்றம் என்கிறது ஒரே நாளில் அல்லது ஒரே மணி நேரத்தில் நடந்து விடுகிற ஒன்றல்ல. திட்டமாக நம்ம தெரிந்து கொள்ளணும், பின்மாற்றம் என்கிறது ஏதோ ஒரு நாளில் நேற்று ஆவிக்குரிய ஜீவத்தில் அப்படி இருந்தான் இன்னைக்கு பின்மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிவிட முடியாது, அது நடக்கிறது இல்லை. ஒருவேளை அந்த பயங்கர பாவம் ஒரு நாளில் வெளிப்படும், ஆனா அது ஒரே நாள்ல நடக்கிற ஒரு காரியம் அல்ல, அது கிராஜுவல் ப்ராசஸ் சொல்லுவோம் பாருங்க, மெதுவா நடக்கும், மெதுவா நடக்கும், நம்ம அறியாமலே அது நடந்துகிட்டே இருக்கும். எனக்கு அருமையானவர்கள், இந்த நாள்ல அதை நம்ம திட்டமா தெரிந்து கொள்ளணும். என்னன்னா, சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய ஜீவிதத்துல வந்துடும், அதை நம்ம கண்டுகிடாம வாழ்ந்து கொண்டிருப்போம், ஒரு நாள்ல திடீர்னு சொல்லி ஒரு பின்மாற்றத்துக்கு நேரம் போய்விடுவோம். இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இது ஒரு உதாரணம் நான் சொல்லிடுறேன் கேளுங்களேன். ரோட்டில் போனீங்க, ஒரு நல்ல ஒரு புளிய மரம் இருக்கும், நல்லா இருக்கும், 10-20 வருஷம் இந்த மரத்தை நம்ம பார்த்துருப்போம். ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்து கிடக்கும். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ அந்த மரம் விழுந்துட்டு, ஒரு சின்ன காற்றுக்கு விழுந்துட்டே அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு நாள் நடந்த ஒரு காரியம் அல்ல, சின்ன சின்ன புழுக்கை அந்த ட்ரங்கை அப்படியே தின்னுகிட்டே வரும், வெறும் தோல் மாத்திரம் அப்படி நிற்கும். ஒரு நாள் ஒரு காற்று வீசும், விழுந்துடும், விழுந்தப்பறம் தான் நமக்கு தெரியும் ஓ இவ்வளோ மோசமாக இருந்துச்சு என்று சொல்லி. அதே போல இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த தவளையை பார்த்துருப்பீங்க, தவளைய ஒரு கொதிக்கிற வெண்ணில போட்டீங்கன்னு சொன்னா உள்ள உழுந்த உடனே குதிச்சு வெளியே ஓடி வந்துடும். ஆனா இதே தவளைய ஒரு நல்ல பச்சை தண்ணியில போட்டு கீழே அப்படியே வச்சு விறகு வச்சு சூடுபடுத்துறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அது என்ன நினைக்குன்னு சொன்னீங்கன்னா, நல்லா இருக்க, நல்லா இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெளியே போயிடலாம், வெளியே போயிடலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் கொதிக்கிற வரைக்கும் அதுக்கு வெளியே போக மனசு வராது, அதில் அப்படியே செத்து போயிடும். இதுதான் பின்மாற்றக்காரருடைய ஜீவத்தில் நடக்கிற ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நாம் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளணும், நம்முடைய ஜீவத்தில் நம் பின்மாற்றங்கள் யாருடைய ஜீவத்திலும் நடக்கக்கூடும், யாருடைய ஜீவத்திலும் நடக்கக்கூடும். நாம் ஏனோ தானோ என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஒரு நாளில் அந்த பாவம் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்து விடும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் நம்மளை அழைத்து வந்ததனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னீங்கன்னா, பழைய நிலைமைக்கு மறுபடியும் நம்மை கொண்டு வருவதற்காக கர்த்தர் அழைத்து வந்திருக்கின்றார். ஒரு தேவனுடைய மனிதன் இவ்வாறு சொன்னார், எவ்ரி பிப்ளிக்கல் ப்ராமிசஸ் ஆர் கண்டிஷனல் அப்படின்னு சொன்னார். ஐயா, வேதத்தில் ஒரு பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்குது, உண்மை. ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஒரு நிபந்தனையோடு கூடியது, ஒரு கண்டிஷன் இருக்கும். நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேதத்துல, தட்டுங்கள் சொல்லுங்க அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, எல்லாமே ஒரு ஒரு அப்பொழுது, ஒரு கண்டிஷன் இருக்கும். இதை செய்யுங்க அப்போ. நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, நிறைய கல்யாணங்களுக்கு நான் போவேன், எல்லா கல்யாண வீட்லையும் ஒரு சங்கீதத்தை சொல்லுவாங்க, என்ன சங்கீதம், 128 சங்கீதம். அதில் அந்த சங்கீதத்தில் என்ன பட்டிருக்கோன்னு சொன்னீங்கன்னா, உன் மனைவி உன் வீட்டோரங்களில்
கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். நீ கர்த்தருக்கு பயப்பட மனுஷனை ஆசீர்வதிக்கப்படுவான், சீயனில் இருந்து ஆசீர்வதிப்பார், கையிலும் பேச சாப்பிடுவாய். வாக்கு தத்தங்கள் அடிப்படையில் வாக்கு தத்தங்களா இருக்கும். ஆனா எல்லாருடைய கல்யாணத்திலையும் இந்த சங்கீதத்தை பாடுறாங்க. எல்லாருடைய கல்யாணத்தின் வாழ்க்கையிலையும் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுதா இல்லையே? ஏன் ஏன் அந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கும்? எப்படி ஆரம்பிக்கும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. அங்க முதல் கண்டிஷன் இருக்குது, முதல் அங்க ஒரு கண்டிஷன் இருக்கு, நிபந்தனை இருக்குது. இதெல்லாம் நீ செஞ்சேனா இந்த வாக்கு தத்தங்கள்லாம் உனக்கு உரியது. அதே போல எல்லா வாக்கு தத்தத்துக்கும் ஒரு நிபந்தனை இருக்கும். அதே போல இந்த நாள்ல பி ரினியூடு, நாம் புதிய நிலைமைக்கு அல்லது பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொன்னா, நாம் புதுப்பிக்கப்படணும் என்று சொன்னா ஒரு நிபந்தனை. இதத்தான் நம்முடைய கருத்து வசனமா சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா 40 ஏசாயா 40:31 என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு அவர் யார் புதுப்பிக்கப்படுவார் சொல்லுங்க? கர்த்தருக்கு காத்திருப்போர் புதுப்பிக்கப்படுவார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புதுப்பிப்பு இல்லை. வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள், புதுப்பிக்கப்படுவார்கள், பழைய நிலைமைக்கு கொண்டு போகப்படுவார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த நிபந்தனையை நிறைவேற்றாம கடவுள் என்ன புதுப்பிக்கணும், ஆண்டவரே என்ன புதுப்பியும் புதுப்பியும் என்று சொல்லி ஜோ பண்ணிட்டு போனோம்னு சொன்னா கர்த்தர் புதுப்பிக்க முடியாது. நிபந்தனையை நிறைவேற்றணும், நிபந்தனையை நிறைவேற்றணும். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்ம வந்து புதுப்பிக்கப்படுவோம். எப்போன்னா ஒன்னே ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, இட் இஸ் ஃபூலிஷ் டு டிபெண்ட் அப்பான் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டிங் அப்பான் ஹிம். ஒருவேளை இனி நான் வந்து என்னுடைய ஹியூமன் ஸ்ட்ரென்த், என்னுடைய சரீரப்பிரகாரமான பலம் நம்பி இனி நான் ஒழுங்காக ஜெபிப்பேன், இனி நான் ஒழுங்காக பைபிள் வாசிப்பேன், இனி நான் அதை செய்வேன், இதை நான் செய்வேன் என்று சொல்லி முடிவு எடுத்துட்டோன்னு சொன்னால் புதுப்பிக்கப்படுவோம்னா இல்லை இல்லை இல்லை. எப்போ நம்ம புது நம்முடைய ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை நம்பாமல் தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணுமா? ஆண்டவரே நான் புதுப்பிக்கப்படணும்னு சொல்லி விரும்புகிறேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சுத்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மளை புதுப்பிப்பார் புதுப்பிப்பார். எனக்கு அருமையானவர்கள், அப்படி காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு கொண்டு வருகிற ஞாபகத்துக்கு கொண்டு வருகிற வசனம் எது என்று சொன்னீங்கன்னா, என்னோட கூட திருப்புங்கள் வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு திருப்புங்கள் 2 அதிகாரத்தில் ஒரு அருமையான காரியத்தை நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2:4-5 நான் வாசிப்பேன், நீங்க நல்லா அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் வேதத்தை திருப்பணும். தம்பி சொன்னது போல, இந்த பாஸ்டர் சொன்னது போல, நான் அவரை தம்பி தம்பி என்று சொல்லி சின்ன வயசுலேருந்தே கூப்பிட்டதுனால எனக்கு பாஸ்டர்ன்ற வார்த்தை வர மாட்டேங்கிறது. அவர் எனக்கு சொந்த தம்பி மாதிரி. அதனால நான் பாஸ்ட் சொன்னது போல என்ன சொன்னாங்க என்ன சொன்னீங்கன்னா, அண்ணன் இந்த பைபிளை வசனத்தை தூக்கிட்டு இங்கே ஓடி போய் எல்லாம் செய்ய மாட்டாங்க, வசனங்களை சொல்லுவாங்கன்னு சொல்லி. அதே போல இன்றைக்கு என்னுடைய ஆசை என்னன்னு சொன்னீங்கன்னா, நிறைய வசனத்தை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி. இந்த 2 அதிகாரத்தில் முதலாம் 2 அதிகாரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து இந்த 7 சபைகளுக்கு எழுதின கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கும். அதில் இந்த 2 அதிகாரத்தில் முதல்ல எந்த கதை எழுதப்பட்டிருக்கும்னு சொன்னீங்கன்னா, எபேசு என்ற சபைக்கு ஒரு கடிதம் எழுதுவார். அந்த கடிதத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடிதத்தில் முதல்ல என்ன சொல்லுவார், இந்த சபையை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எழுதுவார். 3 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீ 2 வசனத்தை, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்திருக்கிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறது நிமித்தம் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் அந்த சபையினுடைய சூப்பர் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்றார். சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, பட் ஆனாலும் பாருங்க, நம்முடைய ஜீவிதத்தில் அநேக உங்க பாஸ்டர் ஒவ்வொருத்தரையா உங்களை பற்றி கேட்கிறேன்னு சொல்லுங்களேன், அநேக நல்ல காரியங்களை சொல்லுவார். யூத் மீட்டிங்ல அப்படி அலைவாருங்க, சமையல்லாம் ஃபுல்லா அதை பொறுப்படுத்துருவாரு, இப்படி செய்வாரு அப்படி செய்வாரு, நல்லா பிரசங்கம் பண்ணுவாரு, நல்லா பாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் கடைசியில் ஆனாலும் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாருன்னா எவ்வளோ வருத்தமா இருக்கும் பாருங்க. இந்த எபேசு சபையை குறித்து ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் அறிந்திருக்கிறேன்ப்பா, யூஆர் சூப்பர், எல்லாத்திலையும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு
கடைசியில என்ன சொல்றாரு, ஒரே ஒரு காரியத்துல ஒண்ணு குறை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் சேர்த்து வாசிங்க, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பாருங்க, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு. இனி ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், அதனால நீ ஒளிந்து போ அப்படின்னு சொல்லி விடல. அல்லது உன் விளக்கு தண்டை உன்னிலிருந்து எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லல. எல்லாருடைய ஜீவிதத்திலும் பின்மாற்றம் வரும், இந்த சபையினுடைய ஜீவிதத்திலும் பின்மாற்றம் வந்துச்சு. அதனால ஆண்டவர் என்ன சொன்னாரு, எப்பா நான் இப்படியே நீ தொடர்ந்து இப்படி பின்மாற்றத்திலே வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா நான் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வேன். ஆனா அப்படி விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாம இருக்கணும், நீ மறுபடியும் ரினியூ ஆகணும், புது பழைய நிலைமைக்கு வரணும், பி ரினியூ, இல்லாவிட்டா நான் அதை செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புதுப்பிக்கப்படுதலுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மூன்று காரியங்களை சொல்கிறார். அதுதான் பாத்தீங்கன்னா நாலாவது ஐந்தாம் வசனத்தில் இருக்கும். முதலாவது என்ன செய்யணுமா, ஆகையால் நீ வாசிங்க, இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. முதலாவது என்ன செய்யணுமா, நீ என்ன நிலைமையிலிருந்து, ரிமெம்பர் தேர்ஃபோர் ஃப்ரம் வேர் யூ ஹவ் ஃபாலன், நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்துட்டா, நீ உயர்ந்த நிலைமை உயர்ந்த நிலைமைன்னு சொல்றாள்லப்பா, அந்த உயர்ந்த நிலைமையிலிருந்து எந்த நிலைமையிலிருந்து இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாய் என்பதை நினைத்து. பாருங்க, நினைத்து. ரெண்டாவது என்ன செய்யணுமா, மனம் திரும்பி. மனம் திரும்பி, முதலாவது என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைக்கணுமா, ரெண்டாவது மனம் திரும்பணுமா, மூன்றாவது என்ன செய்யணுமா, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, மூன்று காரியங்கள். முதலாவது ரிமெம்பர் therefore from where you have fallen, இரண்டாவது repent மனம் திரும்பு, மூன்றாவது do the first works, ஆதியில் செய்த கிரியைகளை மறுபடியும் செய். இந்த மூன்று காரியங்களை செய்யும் போது நம்ம renew பண்ணப்படுவோம், புதுப்பிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், எவ்ரி பிப்ளிக்கல் ப்ராமிஸ் கண்டிஷனல் என்று சொல்லி, ஒவ்வொரு வேத வாக்கு தத்தமும் ஒவ்வொரு நிபந்தனையோடு கூடியது. இங்க மூன்று நிபந்தனைகள் சொல்லப்படுகிறது. முதலாவது என்ன நிலைமையிலிருந்து விழுந்தோம் என்பதை நம்ம யோசிக்கணும், ரெண்டாவது மனம் திரும்பணும், மூன்றாவது ஆதியில் செய்த கிரியைகளை செய்யணும். இந்த காரியத்தை செய்துட்டோம் என்று சொன்னா இந்த நாளில நம்முடைய ஜீவிதத்திலையும் இந்த புதுப்பித்தலுக்கு அனுபவத்தை நம்ம அடைந்தவர்களாக இந்த கேம்ப்ல இருந்து திரும்பி போவோம் என்பதுல சந்தேகம் இல்லை. இதனால இன்னொரு இப்படிப்பட்ட ஒரு புதுப்பித்தலின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை உங்கள் முன்பாக நான் கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த மனிதனை குறித்து நம்ம எங்க வாசிக்கிறோம் என்று சொன்னீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். இங்க எந்த மனிதனை குறித்து வாசிக்கிறோம் என்று சொன்னீங்கன்னா, தாவீது என்று சொல்லி ஒரு மனிதன், டேவிட் என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். இந்த மனிதன் ஒரு பாவமும் செய்யாத ஒரு தேவ மனிதனா சொல்லுங்க பாப்போம். இல்ல இல்ல, அவன் தவறின விஷயம் எது, எதுல தவறினது, திட்டமா எழுதப்பட்ட ஒரு வசனம் எது, யாரு எந்த காரியத்துல தவறினா. நல்லா எனக்கு என்னோட கூட வாரீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளுடைய காரியத்துல இந்த மனிதன் தவறினவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு விபச்சாரக்காரன், ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதன், தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன், ஆனா அவனுடைய ஜீவத்துல ஒரு பேக் ஸ்லைடிங், ஒரு பின்மாற்றம். அந்த பாவத்தை மறைக்கிறதுக்காக அவன் என்ன செஞ்சிட்டான், உரியாவ கொலை செய்துட்டான், ஒரு கொலகாரன். ஆனா இந்த மனிதன் அப்படியே விட்டுட்டானா, இல்ல, அவன் புதுப்பித்தலுக்கு தன்னை அர்ப்பணித்தான். புதுப்பித்தலுக்கு, புதுப்பித்தலுடைய பலனை அந்த மனிதன் பெற்றுக்கொண்டான். ஆகவே தான் அந்த புதுப்பித்தலுக்கு தன்னை அர்ப்பணித்தபடியினால்தான் ஆண்டவர் இவ்வளவு பாவம் செய்த மனிதனு குறித்து என்ன எழுதுகிறார் பாருங்க. பின்பு அவர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். பாருங்க, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஒரு விபச்சாரக்காரன், ஒரு கொலைகாரன், ஆனால் புதுப்பித்தலுக்கு தன்னை அர்ப்பணித்தபடியினாலே அவனை குறித்து சாட்சி சொல்லுகின்றார், அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஒருவேளை
உங்களுடைய ஜீவிதத்திலும் கூட உங்களுடைய பாஸ்டருக்கு தெரியாது, உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய கணவனுக்கு தெரியாது, உங்களுடைய நண்பனுக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய ஜீவிதத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பின்மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதோட கர்த்தர்த்து விளக்கு தண்டை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது, கிருபையின் காரியம் ஒன்று உங்களுக்கு செய்யப்படுகிறது. என்ன என்று சொன்னா, உங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது, தருணம் கொடுக்கப்படுகின்றது. அதை பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் என்ன சாட்சி சொல்வார் என்று சொன்னீங்கன்னா, இவனை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், இவளை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, புதுப்பித்தலுக்கு இந்த நாளை உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த அனுபவத்தை நீங்கள் அடைவீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இதே தாவித இப்படிப்பட்ட ஒரு அருமையான சாட்சி கொடுத்ததுக்கு காரணம் என்ன என்று சொன்னீங்கன்னா, அவன் புதுப்பித்தலுக்கு தன்னை அர்ப்பணித்தான். பழைய நிலை அடைவதற்கு அவன் பட்ட பிரயாசத்தை நிமித்தம் இந்த சாட்சியை பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். 51 சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். என்னுடைய வாழ்க்கையில நான் தைரியமா சொல்ல முடியும், நான் மிக அதிகமா வாசிச்சு தியானித்து பர்சனல் லைஃப்ல நான் அதிகமா அனுபவித்த ஒரு சங்கீதம் என்று சொன்னா இந்த 51 சங்கீதம் தான். என்னைய கல்லூரி நாட்கள்ல ஒரு கல்லூரி பேராசிரியர் தான் என்னை கிறிஸ்துவின் பக்கம் நடத்தினார். அப்போ அவர் எனக்கு அதிகமாக கற்றுக் கொடுத்தது இந்த சங்கீதத்தை நம்ம அடிக்கடி வாசித்து நம்மளை சரி செய்து கொள்ளணும், நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை நான் இன்னைக்கும் பிரயாசப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில் நான் பிரயாசப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த 51 சங்கீதத்தில் ஒரு ப்ரிஃபேஸ் என்று சொல்லுவோம், ஒரு முன்னுரை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 51 சங்கீதத்தை, பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்துக்குட்பண்ணின பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் அவன் பாவம் செய்தான். ஒரு தேவனுடைய மனிதன் நாத்தான் என்று சொல்லி ஒரு தேவனுடைய மனிதன் மூலமாக ஆண்டவர் அந்த பாவத்தை அவனுக்கு சுட்டி காண்பித்தார். அவன் உடனே அதை மறைக்க பிரயாசப்படலை. அது இல்லை, எல்லாரும் செய்யறதான் என்று சொல்லி தன்னை அவன் சமாதானப்படுத்திக் கொள்ள அவன் பிரயாசப்படலை. என்ன செஞ்சான், நேர தேவ சமூகத்துக்கு வந்து பாவங்களை அறிக்கை செய்து ஒப்புரவாகி விட்டான் சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான உள்ள இதனால இந்த 51 சங்கீதத்தை நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இது தாவீது எல்லாரும் சொல்ற ஒரு பாவம் அறிக்கை உண்டு பாருங்க, எங்க சிஎஸ்ஐ எல்லாம் சொல்லுவாங்க. எப்படின்னு சொல்லுவோன்னு சொன்னீங்கன்னா, செய்யத்தக்கதுவைகளை செய்யாமலும் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறல்ல. ஆதி நாட்கள்ல பரிசுத்தவான்கள் எழுதின ஒரு அருமையான பாவ அறிக்கை. ஆனா அதை ஏனோ தானோ என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். அதே போல தாவீதும் கூட இங்க வந்து ஏனோ தானோ என்று சொல்லி அறிக்கையிடல. அவன் பாத்தீங்கன்னா, உள்ளத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குற்ற உணர்வு, ஒரு பெரிய குற்ற உணர்வு. தேவ சமூகத்துல நான் குற்றம் செய்தேன்னு சொல்லி ஒத்துக்கொள்றான் பாருங்க, ஒரு பெரிய ராஜா. அது மிக முக்கியமான ஒன்று, ஒத்துக்கொண்டு அதற்காக மனம் திரும்பி. அதே போல உண்மையானே ஒரு பெரிய ஒரு, ஐயோ நான் பெரிய காரியத்தை செய்து விட்டேன் என்று சொல்லி பிறகு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே த ரெஸ்டோரேஷன் ஆஃப் டிவைன் ஃபேவர் என்று சொல்லுவோம். மறுபடியும் ஆண்டவரே உம்மிடத்துல எனக்கு ஒரு கிருபை பெற்றனே, ஒரு இரக்கம் பெற்றனே, அதை நீர் தந்துடணும் என்று சொல்லி கேட்குற ஒரு சங்கீதம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த சங்கீதத்தை தான் எல்லாரும் இந்த சங்கீதத்தை திருப்பி வைத்துக்கொள்ளுங்க. என்னுடைய செய்தி மறுபடியும் நான்லாம் என்னுடைய புக் மார்க்கை அதுக்கு நேரம் வச்சு வச்சுட்டேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, நான் எங்கே போனாலும் மறுபடியும் இந்த வசனத்துக்கு, இந்த அதிகாரத்துக்கு தான் வருவேன், இந்த அதிகாரத்துக்கு தான் வருவேன். 51 சங்கீதம் இது என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த 51 சங்கீதத்தை நம்ம தியானிக்கும் போது ஒன்று கண்டுகொள்கிறோம். என்னன்னு சொன்னீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் லாசஸ் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்லி. அது என்னன்னு சொன்னீங்கன்னா, தாவீதினுடைய ஜீவியத்தில் ஏற்பட்ட ஆவிக்குரிய இழப்புகள், ஆவிக்குரிய இழப்புகள். நான் தாவீதினுடைய ஜீவியத்தில் ஏற்பட்ட ஆவிக்குரிய இழப்புகளை உங்கள் மத்தியில் நான் சொல்லும் போது, நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தில் அப்படிப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் பார்க்கணும். தாவீதினுடைய ஜீவியத்தில் ஏற்பட்ட ஆவிக்குரிய இழப்புகள், இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை எப்படி சொல்லலாம்னு சொன்னீங்கன்னா, அந்த சங்கீதத்தில் ஸ்பிரிச்சுவல் பேரோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் பேரோமீட்டர் என்று சொல்லி ஒரு கருவி உண்டு.
இந்த கருவி எதுக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கருவி எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஏரோப்ளைன்லாம் வச்சிருப்பாங்க, இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம், இந்த சூழ்நிலையில் காற்று எவ்வளோ அழுத்தம் இருக்கிறதுன்னு பார்ப்பாங்க. இந்த காற்று அழுத்தத்தை வச்சு எத்தனை அடிக்கு மேலே அவங்க பறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்கோம், இது இத்தனை அடிக்கு மேலே அல்லட்னா இத்தனை மைலுக்கு மேலே பறக்குன்னு சொல்லி சொல்லிவிட முடியாது. நம்ம என்ன கயிறு போட்டால் அளக்க முடியும்? அளக்க முடியாது. ஆனால் அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், இந்த டைமில் இங்கன்னா இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், இவ்வளோத்துக்கு மேலே போன உடனே இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்னு இருக்கும். அதே மாதிரி இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அளக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய பேரோமீட்டர். நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தில் எந்த உயரத்தில் இருக்கிறோம் என்றதை அளக்கிறது தான் இந்த 51வது சங்கீதம். 51வது சங்கீதம். இப்போ இந்த சங்கீதத்தை நல்லா மெடிடேட் பண்ணி நம்ம பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, நம்ம எங்கே இருக்கிறோம்ன்றதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். எங்கே இருக்கிறோன்றதை தெரிந்து கொள்ளலாம். 5 இடங்கள் இருக்குது. இந்த 5 இடத்துல ஒரு இடத்துல நம்ம திட்டமாக ஒரு இடத்துல இருக்கணும், இல்லைன்னு சொல்லி சொல்லவே முடியாது. 5 இடத்துல நம்ம ஒரு இடத்துல இருக்கணும். என்னன்னு சொன்னீங்கன்னா, முதல் வெதர் வி ஆர் ஆல் ரைட் வித் காட், நாம் தேவனோட சரியாயிருக்கிறோமான்றதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தாப்புல ஆர் இன் த பிகினிங் ஆஃப் பேக் ஸ்லைடிங், அந்த பின்மாற்றத்தினுடைய துவக்கத்தில் இருக்கிறோமா என்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அல்லது இந்த மிடில் ஆஃப் பேக் ஸ்லைடிங், அந்த பின்மாற்றத்தினுடைய நடுவுக்கு வந்து விட்டோமான்றது தெரியும். 4வது இந்த, அதாவது இந்த மிடில் ஆஃப் பேக் ஸ்லைடிங் அல்லது என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த வெர்ஜ் ஆஃப் பேக் ஸ்லைடிங், அதாவது பின்மாற்றத்தினுடைய விளிம்புக்கு வந்து விட்டோமா என்று சொல்லி 4வது. 5வது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே பின்மாறி விட்டோமா. 5 காரியங்கள், இதுதான் ஸ்பிரிச்சுவல் பேரோமீட்டர். இந்த 51வது சங்கீதத்தை நாம் குறிப்பாக தியானிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம்ன்றது தெரிந்து கொள்ள முடியும். முதலாவது, நான் தேவனோடு சரியாக இருக்கிறேன், இது ஒரு நிலை. 2வது, நான் என்னுடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் ஆரம்பித்து விட்டது. 3வது, என்னுடைய வாழ்க்கையினுடைய பின்மாற்றத்தினுடைய நடு பகுதிக்கு வந்து விட்டேன். 4வது, என்னுடைய வாழ்க்கையினுடைய பின்மாற்றத்தினுடைய விளிம்புக்கே வந்து விட்டேன். 5வது, ஏற்கனவே பின்வாங்கி விட்டேன். இந்த 5 நிலையில ஒரு நிலையில தான் நம்ம இருக்க முடியும். இந்த பேரோமீட்டர், இந்த 51வது சங்கீதத்தை இந்த ஸ்பிரிச்சுவல் லாசஸ் ஆஃப் எ பிலீவர், ஆவிக்குரிய இழப்புகள் என்று சொல்லி ஒரு சில குறிப்புகளை நான் உங்க மத்தியில சொல்லுவேன். இந்த குறிப்புகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் போது இந்த 5 நிலையில எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்கள், சற்று கடினமான ஒரு செய்தியை உங்க மத்தியில பகிர்ந்து கொள்றேன்றது எனக்கு தெரியும். ஆனா இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும், மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் விளக்கு தண்டை உங்களிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமல் மறுபடியும் உங்களை பயன்படுத்தி இருதயத்துக்கு ஏற்றவனாக ஏற்றவளாக மாற்றுவதற்கு இந்த செய்தி ஆதாரமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலேயே மிக பரிதபிக்கக்கூடிய மனிதன், மிக பரிதபிக்கக்கூடிய மனிதன் யாரு என்று சொன்னீங்கன்னா, அவன் பின்மாற்றம் அடைந்திருப்பான், ஆனால் தான் பின்மாறி இருக்கிறேன் என்பது அறியாத மனிதன் தான். என்னன்னு சொன்னீங்கன்னா, யார் வந்து ரொம்ப ஒரு பதட்டிக் மனிதன் என்று சொன்னா, எ மேன் ஹூ இஸ் பேக்ஸ்லிடன் பட் டு நாட் நோ தட் ஹி ஹஸ் பேக்ஸ்லிடன். ஒரு மனிதன் பின்வாங்கி போய்விடுகிறான், தான் பின்வாங்கி போயிருக்கிறோம் என்பதை அவன் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவன் தான் உலகத்திலேயே மிக பரிதபிக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு மிக பரிதபிக்கக்கூடிய ஒரு மனிதன். அவன் யாருன்னு சொன்னீங்கன்னா, தான் பின்மாற்றம் அடைந்திருக்கிறேன் என்பதை தெரியாத மனிதன் தான். இதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க வந்து இந்த 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 நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல அங்க ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம், சாம்சன் என்று சொல்லி, சிம்சோன் என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த சிம்சோன்ற மனிதனை குறித்து எங்க வாசிக்கிறோம் என்னன்னா, 16வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த மனிதன் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், ஒரு பெரிய காரியத்தை தேவனுடைய சார்பில் செய்யும்படி ஒரு பொறுப்பை பெற்ற ஒரு மனிதன். ஆனா இந்த மனிதன் ஒரு நாள்ல பின்வாங்கி போய்விட்டான். தெலிலாள் என்று சொல்லி ஒரு பெண்ணுடைய மடியில அவன் படுத்து கிடக்கிறான். எங்கேயோ ஒரு நசரைய விரதம் உடைய ஒரு மனிதன் இப்படியாக அவன் பின்வாங்கி அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா அவனுடைய ஜீவிதத்துல கர்த்தருடைய கரத்தினால மிக வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவன், ஒரு பால சிங்கத்தை வெறும் கையினால கிழிச்சு போட்ட ஒரு மனிதன், காசா என்ற ஒரு பட்டணத்துல
அந்த பட்டணத்தினுடைய நிலை கால்கள் எல்லாம் தூக்கி கொண்டு மலைக்கு ஏறினவன். ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை கொண்டு எத்தனை பேரை கொண்டான்? 1000 பேரை கொண்டான். இப்படிப்பட்ட ஒரு மனிதன். ஆனா அவனுடைய மிக பரிதாபமான நிலைமையை பாருங்க, அவன் பின்வாங்கி போய்விட்டான். ஆனா பின்வாங்கிட்டேன்னு சொல்லி அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. பாருங்க 16:20 21 வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க பாப்போம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போது தன்னை விட்டு விலகினதை அறியாமல் பாருங்க, அதான் பரிதாபம். பாருங்க, எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். பாருங்க, கர்த்தருடைய கரத்தினால மிக வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன், கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனார் என்பதை அறியாமல் இருந்தபடியினால அவனுடைய நிலைமை என்ன? வெண்கல சில விலங்குகள் போடப்பட்டு மாவரைக்கிறவனாக மாறிவிட்டான். எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த நாள்ல அதான் வேதம் சொல்லுகின்றது, என்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நினை என்று சொல்லி, என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று சொல்லி. அதுக்கதான் மறுபடியும் 51 சங்கீதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல 51 சங்கீதத்துல ஒரு புக் மார்க் வைத்துக் கொள்ளுங்க. 51 சங்கீதத்தை பாத்தீங்கன்னா, த ஸ்பிரிச்சுவல் லாசஸ் ஆஃப் த பேக் ஸ்லைடர், பின்வாங்கி போட்டவனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஆவிக்குரிய இழப்புகள். இது முதல் இழப்பு என்ன சொன்னீங்கன்னா, த லாஸ் ஆஃப் ஹார்ட் பியூரிட்டி. த லாஸ் ஆஃப் ஹார்ட் பியூரிட்டி, இருதய சுத்தத்தை முதலாவது ஒரு மனிதன் பின்வாற்றம் அடையும் போது அவன் இழந்து போகும் முதல் காரியம் என்ன என்று சொன்னீங்கன்னா, இருதய சுத்தத்தை அவன் இழந்து போய்விடுகிறான். இருதய சுத்தம். எனக்கு அருமையானவர்கள், தாவீதினுடைய ஜீவிதத்தில் பாருங்க, 1 2 7 10 இதெல்லாம் நல்லா வாசிங்கன்னு சொன்னா, அவன் இருதய சுத்தத்தை இழந்து விட்டு என்ன சொல்கிறான் பாருங்க, உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்ன சொல்கிறான், என்னை சுத்திகரியும். முதலாவது என்ன சொல்றான், சுத்திகரியும்ன்றான். 2 பாருங்க, என்னை முற்றிலும் கழுவி என்னை சுத்திகரியும். பாருங்க, அப்போ இருதய சுத்தம் அவன் ஏற்கனவே இழந்து விட்டான். 7 பாருங்க, யூசேப்பினால் என்னை சுத்திகரியும். அப்ப பாருங்க, என்னை பாருங்க, நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும். பாருங்க, எப்படி எல்லாம் தேவ சமூகத்துல அறிக்கை எடுக்கிறான் பாருங்க. எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு கான்சியன்ஸ் இருந்துச்சு, ஒரு ஒரு ஷார்ப் கான்சியன்ஸ், ஒரு சுத்த மனசாட்சி இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு நான் அதை இழந்து போய்விட்டேன். ஆகவே என்னை கழுவாண்டவரே, என்னை சுத்திகரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறான். 10 என்ன சொல்லுகிறான், தேவனே சுத்த இருதயத்தை. பாருங்க, எந்த அளவுக்கு போய்விட்டான்னு சொன்னீங்கன்னா, என் இருதயத்தை மாத்திடுவாண்டவரே, சுத்த இருதயத்தை நில சிருஷ்டியும் அப்படின்னு சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, முதல் தாவீது பின்வாங்கி போகும்போது இழந்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இருதய சுத்தத்தை அவன் இழந்து விட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் தேவ சமூகத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய இருதய சுத்தம் எப்படின்றது உங்களுக்கும் கடவுளுக்கு தான் தெரியும். உங்களுக்கும் கடவுளுக்கு தான் உங்களுடைய இருதயம் எவ்வளோ சுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி, ஒரு ஷார்ப் கான்சியஸ். செய்யக்கூடாது என்று வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் போது ஒரு துடிப்பு, ஒரு கை நடுக்கும். செய் என்று சொல்லப்பட்ட காரியத்தை செய்யாமல் இருக்கும்போது ஒரு பயம். இது என்னுடைய ஜீவிதத்தில் இல்லாட்டினா நான் பின்வாங்கி விட்டேன் என்று சொல்லி அர்த்தம். தாவீதினுடைய ஜீவியத்தில் 2 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து முதல் எப்படி ஏற்படும்னு சொன்னீங்கன்னா, இந்த இருதய சுத்தத்தை முதல்ல இழந்துருவோம், அதுக்கப்புறம் தான் பின்மாற்றம். இருதய சுத்தத்தை நம்ம இழந்து விடுவோம். இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை நான் சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, ஏசு கிறிஸ்துக்கு எத்தனை சீஷர்கள் கூட இருந்தாங்க சொல்லுங்க? 12 பேர். அதில் ஒருவன் யாருன்னு சொன்னீங்கன்னா, யூதாஸ் காரியோத் ஒரு சீஷன், அவரோட கூட இருந்தவன். அவனுடைய ஜீவத்தில் நடந்துவிட்ட காரியத்தை பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 26, அதில் பார்த்தீங்கன்னா 16 வரைக்கும் வாசிங்கன்னா, அங்கே இந்த மனிதனை குறித்து நான் வாசிக்கிறோம். எப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்தி என்பவன்
பிரதான ஆசாரியரிடத்தில் போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீ எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்று சொன்னான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அடுத்த வசனம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வசனம், அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். பாத்தீங்கன்னா அவன் காட்டி கொடுக்கும் போது பின் வாங்கி போகல, இங்க பின் வாங்க ஆரம்பித்து விட்டான். அது முதல் எப்படி அவரை காட்டி கொடுப்பது என்று சமயத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவரோட கூட போஜனம் பண்றான், அவரோடு ஊழியத்துக்கு போறான், அவரோட கூட இருக்கிறான். ஆனால் அவனுடைய இருதய சுத்தம் சரீர பிரகாரமாக அவனோடு கூட இருக்கும், அவரோடு கூட இருக்கும் போது ஆத்மாவில் எங்கேயோ விலகி போய்விட்டான், ஆவிக்குரிய ஜீவத்தில் எங்கேயோ விலகி போய்விட்டான். எப்படியாவது அவரை காட்டி கொடுத்து அந்த 30 வெள்ளி காசை சம்பாதித்து விட வேண்டும். அதான் அவனுடைய இருதயத்தின் ஆசை, அதுதான் அவனுடைய இருதயத்தின் வாஞ்சை. எனக்கு அருமையானவர்களே, இருதய சுத்தத்தை ஒரு மனிதன் இழந்து போன பின்பும் ஆண்டவரோடு இருக்க முடியும், இருக்கிறது போல நடிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் ஆத்மா எங்கேயோ தள்ளி இருந்தது. சரீரம் ஆண்டவரோடு இருந்தது, ஆனால் அவனுடைய ஆத்மா எங்கேயோ தள்ளி இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னால், அவன் பின்மாற்றம் அவனுடைய ஜீவிதத்தில் இருதய சுத்தத்தை எப்பொழுது இழந்தானோ அப்பொழுது ஆரம்பித்து விட்டது. எனக்கு அருமையானவர்களே, அதே போல் தாவீதினுடைய ஜீவிதத்திலும் கூட நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 24:5 ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இந்த தாவீது ரொம்ப முக்கியமாக அப்படியே ஃபேமஸாக அவர் ரொம்ப பெரிய ஆளாக ஆரம்பித்து விட்டார். சவுல் ராஜாவுக்கு அவன் மேல ஒரு பொறாமை. எப்போ என்று சொன்னீங்கன்னா, கோலியாத்தை வென்று தாவீதும் சவுலும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப மக்கள் எப்படி பாடினாங்க, சவுல் கொண்டது தாவீது கொண்டது. அதுல இருந்து சவுலுக்கு என்னன்னா, இவனை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட ஆரம்பித்து விட்டார். தாவீதுக்கு அது தெரிஞ்சுது, இனியும் நம்ம இங்க இருந்தா தப்பிச்சுக்கிட முடியாதுன்னு சொல்லி காடுகள்லயும் மலைகள்லயும் ஒளிந்து வாழ ஆரம்பித்து விட்டான். மறுபடியும் என்ன சொல்லுறான், 3000 போர் வீரர்களை கூட்டிக் கொண்டு காடுகளிலையும் மலைகளிலையும் தாவீதை தேடி வருகிறான். தாவீதை தேடி வரும்போது தாவீதினுடைய மனிதர்கள் காடுகளில் மறைந்து ஒளிந்து வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ சவுல் ராஜா அங்கே வருகிறார். மலஜலாதி பழி கழிக்கும்படி அவர் வந்து ஒரு கெபிக்குள்ளே போறார். கெபியை சுற்றிலும் தாவீதினுடைய ஆட்கள் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, தேவனுடைய சத்ருவனுடைய கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார்ல அந்த நாள் இதுதான், இப்போ அவரை கொண்டு போடு அப்படின்றான். தாவீது கொண்டு போட்டானா இல்லை, என்ன செஞ்சான், அவருடைய சரீரத்தின் அந்த ஒரு சால்வையினுடைய ஓரத்தை அவன் வெட்டி வைத்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா அப்போ 5வது வசனத்தை வாசிங்க, 24:5. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. பாருங்க, கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய மனிதனை அவர் கொல்லுக்கலாம், கொல்லல, ஆனா என்ன செஞ்சானா, அந்த சால்வையின் ஓரத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டான். அது நிமித்தம் வேதம் என்ன சொல்கிறது, அவனுடைய மனது மடித்து கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு ஷார்ப் கான்சியஸ் டேவிட்ஸ் ஹார்ட் டபுள்ட் ஹிம் பிகாஸ் ஹி ஹட் கட் சால்ஸ் ரோப் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதனால அப்படிப்பட்ட ஒரு ஷார்ப் கான்சியஸ் ஒரு பெரிய கூர்மையான மனசாட்சி, ஒரு சின்ன காரியம், அந்த சின்ன காரியத்தை நிமித்தம் அவனுடைய மனதை அடித்து கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இருதய சுத்தத்தை இழந்து விட்டோம் என்று சொல்லி அவன் அடித்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அதே தாவீது நீங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 11 வரும்போது அவன் பத்சேபாள தன்னுடைய மனைவியை எடுத்துக்கொள்கிறான், உரியாவை கொலை செய்து விடுகிறான். அது குறித்து அவனுக்கு ஒரு பாவ உணர்வே வரல, இருதய சுத்தத்தை இழந்துட்டோன்ற எண்ணமே வரல. ஒரு நாள் ரெண்டு நாள்ல சுமார் 1 வருஷம் அந்த எண்ணம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா வேதம் என்ன சொல்கின்றது, 27வது வசனத்துல பார்க்கிறோம், இந்த காரியத்தை செய்தது கர்த்தருக்கு ஒரு பெரிய பொல்லாப்பா தெரிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் யோசிக்கிறாரு, இந்த மனிதன் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்துட்டானேன்னு சொல்லி. ஆனா அவன் பாவ உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறார், நாத்தான் தீர்க்கதரிசி என்று சொல்லி. அந்த தீர்க்கதரிசி வந்த உடனே, நீ பாவம் செய்தாய் என்று சொல்லி சொல்கிறார். சொன்ன உடனே அவன் பாவத்தை மறைக்க பிரயாசப்படல. அவன் ராஜா, ஒரு சாதாரண தீர்க்கதரிசி வந்து நீ பாவம் செய்தாய் சொன்ன உடனே அவனை கொண்டு தன்னுடைய பாவத்தை மறைக்கிறதுக்கு அவர் பிரயாசப்படலை.
தேவ சமூகத்துல உடனே ஒத்து கொள்கிறாரு நான் தேவனுக்கு ரோகமாக 13 வசனத்துல பாருங்க ஐ ஹவ் சின்ட் அகைன்ஸ்ட் தி லார்ட் நான் உரியாவுக்கு ரோகமா பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லல தேவனுக்கு ரோகமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி ஒத்து கொள்ளுகிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளில இருதய சுத்தத்தை நம்ம இழந்தவர்களாக வந்திருப்போம் என்று சொன்னா ஏற்கனவே ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிட்டோம் என்று சொல்லி அர்த்தம் இழப்பை சந்திச்சிட்டோம் என்று சொல்லி அர்த்தம் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் தனக்கே உரித்தான மெல்லிய அமர்ந்த சத்தத்திலே உங்களிடத்துல சில காரியங்களை சுட்டி காண்பிப்பார் என்று சொன்னால் அதை மூடி மறைக்க பிரயாசப்படாமல் தேவ சமூகத்திலே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லி ஒத்துக்கொள்ளுங்கள் உங்களை கண்டிப்பாக ஆண்டவர் புதுப்பிப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை இரண்டாவதாக தாவீது இழந்து போன இரண்டாவது ஆவிக்குரிய பெரிய ஒரு இழப்பு என்ன என்று சொன்னால் அதே 51 சங்கீதத்திலே 11 வசனத்தை பாருங்கள் 11 வசனம் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும் இரண்டாவது ஒரு ஆவிக்குரிய இழப்பு ஒரு மனிதன் சந்திக்கிற பின்வாங்கி போன ஒரு மனிதன் சந்திக்கின்ற இரண்டாவது இழப்பு எது என்று சொன்னால் த லாஸ் ஆஃப் டிவைன் ஃபெலோஷிப் தேவனோடு உள்ள நெருங்கிய ஐக்கியத்தை பின்மாற்றக்காரன் இழந்து போய்விடுகின்றான் இழந்து போய்விடுகின்றான் எனக்கு அருமையானவர்களே இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் 2 வசனத்துல இதான் வாசிக்கிறோம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அவர் உங்களுடைய பாவங்களே அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது எனக்கு அருமையானவர்கள ஒரு நாள் தேவனோடு ஒரு நெருங்கிய ஃபெலோஷிப் முழங்கால் போட்ட போதும் கர்த்தருடைய பிரசன்னத்தை அப்படியே உணர்ந்து விடுவோம் வேதத்தை வாசிக்க முடி உட்கார்ந்த உடனே போதும் கர்த்தர் பேசுகிறத நம்ம கேட்க ஆரம்பித்து விடுகிறோம் இப்படிப்பட்ட ஒரு நெருங்கின ஐக்கியத்தை நாம் இழந்து விடுகின்றோம் பின்வாட்டக்காரனுடைய ஜீவத்தில் ஏற்படுகின்ற அடுத்த இழப்பு என்ன என்று சொன்னால் இதுதான் இதுதான் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளில் ஆதி அப்போ ஆதி உடைய முந்தின நாட்களிலே வாழ்ந்த தேவ மனிதர்கள் தேவனோடு எவ்வளவு நெருங்கிய ஒரு டிவைன் ஃபெலோஷிப் ஒரு தெய்வீக ஒரு ஐக்கியம் எப்படி வைத்திருந்தார்கள் என்று சொல்லி ரெண்டு மனிதரும் முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன் முதல் யார் என்று சொன்னீங்கன்னா யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 11 வசனத்தில் மோசையை குறித்து வாசிக்கிறோம் மோசை குறித்து என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னீங்கன்னா மோசை எப்படியா தேவன் ஒருவன்னேகிதனோடு பேசுவது போல தேவன் மோசையோடு முகமுகமாய் பேசினார் அல்லேலூயா அல்லேலூயா இதான் யா தெய்வீக உறவு தெய்வீக ஐக்கியம் என்று சொல்லி நான் சொல்லுகின்றேன் ஒரு மனிதன் பின்வாங்கி போயிடுவான் என்று சொன்னா அடுத்தபடியாக அவனுடைய ஜீவத்தில் நடக்கிற ஒரு பெரிய இழப்பு என்ன என்று சொன்னீங்கன்னா இந்த தெய்வீக உறவை தெய்வீக ஐக்கியத்தை அவன் இழந்து போய்விடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னொரு மனிதனை குறித்து நம்ம என்ன வாசிக்கிறோம் சொன்னீங்கன்னா ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரம் 7 வசனத்துல ஆபிரகாம் என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம் யோசபாத் என்று சொல்லி ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜா ஒரு நாள்ல தேவ சமூகத்தில் ஒரு ஜபத்தை ஏறெடுத்தார் ஜபத்தை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு உமது சிநேகிதனாகிய ஆபிரகாம் 7 வசனத்தை பாருங்க 2 புஸ்தகம் 20 அதிகாரம் 7 வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்னீங்க உன்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் அப்படின்னு சொல்லியது ஒரு ஃப்ரெண்டோட ஐக்கியம் வைத்திருக்கிறது போல ஆபிரகாம் தேவனோட ஐக்கியம் வைத்திருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளில் நம்முடைய ஐக்கியம் தேவனோடு எப்படி இருக்கிறது ஒருவேளை நம்ம பின்வாங்கி போகும்போது ஒருவேளை வெளிப்படையாக அந்த பெரிய பாவம் ஒரு நாள் வெளியே மற்றவர்களுக்கெல்லாம் தெரிய முன்வாதாக எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னீங்கன்னா தெய்வீக உறவை தெய்வீக ஐக்கியத்தை நாம் இழந்தவர்களாக மாறிவிடுகிறோம் இறந்தவர்களாக மாறிவிடுகிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளில் தேவனோடு ஆரம்ப நாளில் என்னுடைய ஐக்கியம் எப்படி இருந்துச்சு
இன்றைக்கு என்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? எனக்கு அருமையானவர்களே, யோசித்து யோசித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு மனிதனாக சுமார் 33 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார். 33 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார். அவரோட அநேகர் ஐக்கியப்பட்டிருந்தாங்க. ஆனா அநேகர் ஐக்கியப்பட்டிருந்தாங்க, எல்லாரையும் ஒரே வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து விட முடியாது. பல வட்டங்கள்லாம் அவங்க வருவாங்க. முதலாவது ஒரு கூட்ட மக்கள் அவரோட ஐக்கியப்பட்டிருந்தாங்க. அதை குறித்து எங்க வாசிக்கிறோம்னு சொன்னீங்கன்னா, லூக்கா 12வது அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு பெரிய வட்டம் ஒன்று பார்க்கிறோம். ஆண்டவரோட ஐக்கியப்பட்டிருந்தவர்கள் அநேகம், 1000 ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் கூடி வந்திருந்தார்கள். இங்க ஒரு பெரிய வட்டம் இயேசு வச்சுட்டு அவங்க எல்லாம் ஐக்கியம் கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்க ஐக்கியம் கொண்டிருந்ததுன்ற காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, எங்கேயாவது சாப்பாடு போட மாட்டாரா, எங்கேயாவது ஒரு ஹீலிங் நடந்துராதா, எங்கேயாவது வீட்டில் உள்ள ஒரு பிரச்சனை நீங்கிறாதா, ஏதாவது ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டம் மக்கள் ஐக்கியம் வைத்திருந்தாங்க. இது ஒரு கூட்டம். இதுக்கு உள்ள இன்னொரு வட்டம் வந்து பார்க்கிறோம். அது வந்து லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். லூக்கா 10:1 என்ன வாசிக்கிறோம்னு சொன்னீங்கன்னா, அப்பொழுது அவரு 70 பேரை நியமித்தார். 70 பேரை நியமித்தார். எதற்காக நியமித்தார்? கிராமங்கள் தோறும் அவர்கள் பிரசங்கம் பண்ணும்படி அவர்களை நியமித்தார். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க ஆண்டவருக்கு ஊழியம் மட்டும் செய்வாங்க. நல்லா ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும், வாழ்க்கையில ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஆண்டவருக்கு ஊழியம் மட்டும் செய்வாங்க. ஆண்டவரோட உள்ள ஐக்கியம் அவங்களுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா, ஊழியம் செய்யணும் ஆண்டவருக்கு. அதுதான், அது அடுத்த கூட்டம். இதுக்குள்ள இன்னொரு கூட்டம் வந்து வருகிறது, 3வது ஒரு வட்டம். இது இந்த வட்டத்தை குறித்து எங்க வாசிக்கிறோம்னு சொன்னீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14-15 வசனங்கள் பாத்தீங்கன்னா, மார்க் 3:14-15 யாராவது வாசிங்க, ஏதோ நல்ல ஒரு வசனம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். பாருங்க, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, எதற்காக தெரிந்து கொண்டாராம்? அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். அதற்கு பிறகுதான் ஊழியம் மற்றதெல்லாம். 12 பேரை இயேசு தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். அதான் அடுத்த வட்டம். முதல் வட்டம் அநேகம், 1000 ஜனங்கள், இவர்கள் வந்து கர்த்தரிடத்துல ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி காத்திருந்தாங்க. இன்னொரு சின்ன வட்டம், அவங்க ஆண்டவர் ஊழியம் மட்டும் செய்துகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன வட்டம், அவங்க என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவரோட கூட இருக்கும்படி. ஆண்டவர் இதான் ஐக்கியம்னு சொல்லி, நெருங்கின ஐக்கியம்னு சொல்லுகிறோம், டிவைன் ஃபெலோஷிப் சொல்லுகிறோம் பாருங்க, க்ளோசர் ஃபெலோஷிப் என்று சொல்லுகிறோம் பாருங்க. அதை தான் அவங்க இடத்துல சொல்லி கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? 12 பேரை எதற்கு தேர்ந்தெடுத்தாலும் ஊழியம் செய்யறதுலாம் ரெண்டாவது. முதல் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவரோடு கூட இருக்கவும், அவரோடு கூட இருக்கவும். எனக்கு அருமையானவர்களே, இந்த 12 பேர்ல ஆண்டவர் ஒரு 3 பேரை மிக முக்கியமா தேர்ந்தெடுத்திருந்தார். யாரெல்லாம் சொல்லுங்க பாப்போம். பேதுரு, யோவான், யாக்கோ. இந்த 3 பேரை ஆண்டவர் அதுக்குள்ள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வச்சிருந்தார். ஏன் அப்படி சொல்லுகிறோம்? 3 முக்கியமான நிகழ்ச்சிகள்ல இந்த 3 பேரும் மாத்திரம் இருந்தாங்க. எதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 37வது வசனத்துல, எவிரு என்று சொல்லி ஒரு ஜெபாலய தலைவனுடைய மகா இறந்து போவா, அவ்வளவு உயிரோடு எழுப்பும் போது யாரெல்லாம் இருந்தாங்க? இயேசுவோட இந்த 3 பேர் தான் இருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1-2 வசனத்தை எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அங்க மறுரூப மலையில ஆண்டவர் மறுரூபமாகிற ஒரு நிகழ்ச்சி. இந்த மறுரூப மலையில யாரெல்லாம் இருந்தாங்க? இந்த 3 பேர் இருந்தாங்க. அடுத்தபடியா கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்கிறார். பாரப்பட்டு ஜெபிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 37வது வசனத்துல, மற்ற சீஷரெல்லாம் விட்டு கொண்டு 3 பேரை கூட்டிட்டு போவார். யாரு? இந்த 3 பேர். இவங்க வந்து அடுத்த வட்டத்துக்குள்ள வராங்க, அடுத்த வட்டத்துக்குள்ள வராங்க. அதற்கும் இந்த 3 பேர்ல ஒருத்தன் மிக நெருக்கமா இருந்தா, அது யாரு? யோவான். ஹல்லேலூயா, நல்லா சொல்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ என்னோடு கூட செய்தியில வாரீங்க. இப்படிப்பட்ட வாலிபர்களுக்காக ஆண்டவர் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பாத்தீங்கன்னா அடுத்தவன் யோவான். இவனை குறித்து எங்க வாசிக்கிறோம்னு சொன்னீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 23-25 வசனங்களை பாத்தீங்கன்னா, அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தவன். அவனுக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு சின்ன கேப் கூட கிடையாது. இயேசுக்கும் அவனுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் கூட கிடையாது. அதான் ஐயா நான் நெருங்கின டிவைன் ஃபெலோஷிப், டிவைன் ஃபெலோஷிப் என்று சொல்கிறேனே, அதுதான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் சற்று யோசித்து பார்ப்போம். ஆரம்ப நாளில் நான் ஆண்டவரோட இப்படிப்பட்ட ஒரு நெருங்கின ஐக்கியம் வைத்திருந்தேனே, இன்றைக்கு என்னுடைய ஐக்கியம் விரிந்ததாக காணப்படுகிறதா, அல்லது இன்னும்
நெருங்கினதாக இருக்கின்றதாம். ஒன்று யோவான் 13:3 வாசிங்கன்னு சொன்னேன். அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா? இன்றைக்கும் என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் நெருங்கினதாக இருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை அது இல்லை என்று சொன்னால் நீங்கள் பின்மாற்றத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். தொடர்பே இல்லை என்று சொன்னீங்கன்னா ஏற்கனவே பின்மாறிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, சற்று யோசித்து பார்ப்போம். ஏதோ நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன், இங்கே நான் சத்தமாக பிரசங்கிக்கும் போது ஆண்டவர் தனக்கே உரித்தான அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு உங்களை இருதயத்தில் இடைவிட்டு கொண்டிருக்கின்றான். வேதம் சொல்லுகின்றது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமுட்டின போதும் சோதனை நாடு நடந்த போல உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி. ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருப்பதனுடைய நோக்கம் உங்களை புதுப்பிக்கும்படி, உங்களை டு ரினியூ. எனக்கு அருமையானவர்களே, ஏற்கனவே இந்த ஐக்கியத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்து சரி செய்து கொள்ளும்படி உங்களை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கின்றார். மூன்றாவதாக ஒரு ஆவிக்குரிய இழப்பு, ஒரு பின்மாற்றக்காரனுடைய அடுத்த இழப்பு என்ன என்று சொன்னால் அதே 51:12 உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பாருங்க, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை மறுபடியும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்ப என்ன அர்த்தம் சொன்னீங்கன்னா, அதான் இழந்துட்டான், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை அவன் இழந்து விட்டான். The loss of the joy of salvation. The ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லி ஒன்று இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா அதை இழந்து விட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்துக்கும் தமிழ் மொழிபெயர்ப்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. என்னன்னு சொன்னீங்கன்னா, தமிழ் வேதாகமத்தில் எல்லா இடத்துலையுமே சந்தோஷம்ன்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் ஆங்கிலத்தில் எல்லா இடத்துலையும் சந்தோஷன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்காது, ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் சந்தோஷன்ற வார்த்தைக்கு. ஒன்று ஜாய், JOY என்று சொல்லி ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கும், இன்னொன்று ஹாப்பினஸ் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஹாப்பினஸ் என்று சொல்லி இந்த ஜாய் ஹாப்பினஸ் இந்த ரெண்டு வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒன்று போல இருந்தாலும் கூட ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த ஹாப்பினஸ் ஜாய் என்ற ஒரு வார்த்தைக்கு வித்தியாசம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஜாய் என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா, கிளாட்னஸ் ஆஃப் ஹார்ட், இருதயத்தில் இருந்து ஒரு பூரிப்பு அது உள்ளத்திலிருந்து வருகிறது. ஜாய் ஹாப்பினஸ் என்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஏ ஃபீலிங் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி, அதுதான் சந்தோஷன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம். என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடு வேணும் ஜோபிச்சுக்கிட்டே இருக்கேன், கர்த்தர் ஒரு வீடை கொடுத்துறாரு, எப்பா எனக்கு ஹாப்பி, கர்த்தர் எனக்கு வீடை கொடுத்துட்டாருன்னு சொல்லி, என் பிள்ளை கல்யாணம் ஆகணும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், கல்யாணம் ஆகிட்டு உடனே இருக்கிற ஹாப்பினஸ், எப்பா பிள்ளை கல்யாணம் ஆகிட்டு, ஒரு ஃபீலிங் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்பா திருப்தி. ஆனால் ஜாய் அப்படி இல்லை, எது வெளி சூழ்நிலைகள் எது எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பூரிப்பு, அதுதான் ஜாய் என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம். இங்கே வேதம் என்ன சொல்கிறது என்ன சொன்னீங்கன்னா, இங்கே வந்து த லாஸ் ஆஃப் த ஜாய் ஆஃப் சல்வேஷன், வேதம் ஆங்கிலத்தில் இரட்சணியத்தின் மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கும், ஜாய் ஆஃப் சல்வேஷன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இது வந்து சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் சரி, அந்த உள்ளத்திலிருந்து ஒரு பொங்கி வழுகிற மகிழ்ச்சி எப்பவுமே தடப்படக்கூடாது. எப்போ அது தடப்படும் என்று சொன்னீங்கன்னா, எப்போ அந்த பின்மாற்றம் என்னுடைய ஜீவிதத்தில் ஆரம்பிக்கிறதோ அப்போ நான் இந்த மகிழ்ச்சியை இழந்து விடுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒரு தேவனுடைய மனிதனை நான் முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். அந்த மனிதன் யோபுவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற யோபு என்ற ஒரு மனிதன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, முதலாம் வசனம் அவனை அறிமுகப்படுத்தும் போதே எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா, அவன் நல்லவே, அவன் பரிசுத்தவான் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். 8 பிசாசு அவனை பற்றி சொல்லுமா, ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கும்போதும் பிசாசுட்டு சாட்சி கொடுக்கும்போது என்ன சொல்லுவாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தீமைக்கு விலகின ஒரு மனிதன் சொல்லி, நல்ல ஒரு சாட்சி பெற்ற ஒரு மனிதன், தான் பிள்ளைகள் கூட பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக பிள்ளைகளை வளர்த்த ஒரு மனிதன். ஆனால் அவனுடைய ஜீவத்தில் ஒரு நாள் இழப்பு. எந்த அளவுக்கு இழப்பு என்று சொன்னீங்கன்னா, தன்னுடைய பொருள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான், தன்னுடைய நிலம் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அதோடு மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகள் 7 அவன் ஒரே நாளில் 7 எல்லாத்தையும் இறந்து விட்டான். 3 பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து விட்டான். அதோடு மாத்திரமல்ல,
அவனுடைய ஜீவிதல உள்ள உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வியாதி. அதோடு மாத்திரமல்ல அவனுடைய பொண்ணு மனைவி வேற அவனை நிந்திக்க ஆரம்பிச்சு விட்டான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மனிதன் அந்த நிகழ்வு அந்த மகிழ்ச்சியை இழந்து விட்டானா? இல்ல, மகிழ்ச்சி இழந்து விடவில்ல. கிறிஸ்தவ மகிழ்ச்சியும் இழந்து விடவே இல்லை. ஆகவே தான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு அந்த மகிழ்ச்சி அவனை விட்டு எடுபட போகவில்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல சந்தோஷம் வரும் போகும், ஆனா அந்த கிறிஸ்தவ மகிழ்ச்சி என்னை விட்டு எடுபட்டிருக்கின்றதா? நான் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ஆபகுக்கின் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. ஆபகுக்கின் புஸ்தகத்தை எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. ரொம்ப ஒரு அருமையான காரியம் அங்க எழுதப்பட்டிருக்கும். ஆபகுக் புஸ்தகம் பாத்தீங்கன்னா 6வது அதிகாரம், சாரி, ஆபகுக் 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல 17-18 நான் வாசிக்கிறேன். உங்களோட வேத புஸ்தகத்துல நல்லா பாருங்க. இந்த பாத்தீங்கன்னா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், போனாலும் எத்தனை இருக்குன்னு எண்ணிட்டே வாங்க. திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும். எத்தனை போனாலும் வந்திருக்கு? 6 போனாலும் வந்திருக்கு. எல்லாம் போயிட்டியா? அப்ப எனக்கு அப்ப என் கிறிஸ்தவ மகிழ்ச்சி என்ன விட்டு எடுபட்டு போய்விடுமா? இல்ல இல்ல. அடுத்தாப்புல என்ன சொல்கிறார் பாருங்க. அங்க கர்த்தர் தமிழ் பைபிள் கூட மகிழ்ச்சின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னீங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 18வது வசனத்துல நான், இதுதான் கிறிஸ்தவ மகிழ்ச்சி, இதுதான் கிறிஸ்தவ மகிழ்ச்சி. எது இருந்தாலும் சரி, எது இல்லாமல் போனாலும் சரி, அந்த உள்ளத்துக்குள்ள எனக்கு பொங்கி வருகின்றதே ஒரு கிறிஸ்தவ மகிழ்ச்சி, அது என்னை விட்டு எடுபடவில்லை. ஆனால் அது எப்ப எடுபடும்? ஒரு கிறிஸ்தவன் என்னைக்கு பின்வாங்கி போறானோ அன்னைக்கு அந்த மகிழ்ச்சி அவனை விட்டு எடுபட்டு போய்விடுகிறது. எனக்கு அருமையானவர்கள், இந்த நாள்ல சற்று யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஆராய்ந்து பாருங்க. என்னுடைய ஜீவிதத்துல அந்த கிறிஸ்தவ மகிழ்ச்சி எடுபட்டு போய்விட்டதா? இன்னும் இருக்கிறதா? நான் கிறிஸ்தவ மகிழ்ச்சி இழந்து விட்டேனா? அப்படியானால் என்னுடைய ஜீவத்தில் பின்மாற்றம் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்னொன்று இந்த மகிழ்ச்சி குறித்து ஒன்று சொல்லட்டுமா? இந்த ஜாய் இஸ் கண்டேஜியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதே போல ஒன்று சொல்லட்டுமா, இந்த ஜாய் வந்து தொற்று, ஒரு மற்றவர்களை தொற்று பிடிக்கிற ஒரு காரியம். ஒருத்தன் மகிழ்ச்சியாக இருந்தானா, கிறிஸ்தவ ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டு ஒரு மகிழ்ச்சி அவனுக்குள்ளே வந்துட்டுனா, அந்த மகிழ்ச்சி அவனை குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் பிடித்துக் கொள்ளும். ஒரு சபையில ஒருவன் நல்லா ஆவிக்குரிய ஜீவத்தில் உற்சாகமா இருக்கிறான்னு சொன்னா, அந்த மகிழ்ச்சி சபையின் மக்களை அப்படியே பற்றி கொள்ளும். இதான் உண்மை. பாத்தீங்கன்னா, ஒரு பட்டணத்திலேயே மகிழ்ச்சி உண்டானதுன்னு சொல்லி வேதம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பாருங்க, அந்த பட்டணத்துக்கு ஒரே ஒருத்தன் போனான், பிலிப்பு என்ற ஒருத்தன் போனான். அவன் வந்து இந்த நாளில் எருசலேமில் இருந்த ஒரு மனிதன். ஒரு உபத்திரவ திரும்பி எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த ஒரு மனிதன் இந்த மகிழ்ச்சியோடு அங்கே போனா, அந்த பட்டணத்தில் என்ன செஞ்சுட்டான்? முழுவதும் மகிழ்ச்சி உண்டாயிட்டு சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நான் இருக்கிற இடத்துல அந்த கிறிஸ்தவ மகிழ்ச்சி தொற்றி பரவுகிறதா இருக்கிறதா? ஒரு தேவனுடைய மனிதன் சொன்ன ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். நான் சொன்ன ஒரு வார்த்தை இல்லை, இது வந்து வென்ட்ரல் பி லவ்லஸ் என்று சொல்லி ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை. அவர் என்ன சொன்னார்னா, சம் பீப்புள் பிரிங் ஜாய் வேரெவர் தே கோ, அதர்ஸ் பிரிங் ஜாய் வென் தே கோ அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம் சொன்னீங்கன்னா, சிலர் இருக்கிறாங்க அவங்க எங்க போனாலும் அந்த மகிழ்ச்சி கூடயே போகும், சிலர் இருக்கிறாங்க அவங்க அந்த இடத்த விட்டு போனாதான் மகிழ்ச்சியே வரும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, நான் மகிழ்ச்சியை கொண்டுவர்களாக இருக்கிறோமா, அல்லது மகிழ்ச்சிக்கு இடையூறு பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, இங்க ஒரு மனிதன் பார்க்கிறோம், அடுத்த ஒரு பின்மாற்றம் காரனுடைய ஜீவத்தில் நடக்கிற அடுத்த இழப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, த லாஸ் ஆஃப் ஜாய் ஆஃப் சல்வேஷன், இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி என்னிடத்துலேருந்து போய்விட்டது என்று சொன்னா, என்னுடைய ஜீவத்தில் இந்த பின்மாற்றம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி அர்த்தம். 4வதாக அதே சங்கீதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 4வதாக த லாஸ் ஆஃப் பவர் டு விட்னஸ். அடுத்தபடியா ஒரு ஒரு பின்மாற்றக்காரனுடைய ஜீவத்தில் நடக்கிற
அடுத்த இழப்பு என்ன என்று சொன்னீங்கன்னா, மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பதிலே ஒரு பெரிய இழப்பு, லாஸ் ஆஃப் ஒரு மற்றவர்களுக்கு சாட்சியா இருப்பதிலே ஒரு பலன் இருந்ததே, அந்த பலன் இழந்து போய்விடுகிறோம். அதுதான் லாஸ் ஆஃப் பவர் டு விட்னஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான உள்ளே இதனால வசனத்தை பார்த்தீங்கன்னா, 13வது வசனத்துல என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பாதகருக்கும் உத வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி சொல்கிறத பார்க்கிறோம். என்ன செஞ்சிட்டான் அடுத்தபடியா அவருடைய ஜீவத்தில் ஏற்பட்ட பின்மாற்றத்தின் நிமித்தம் என்னத்தை இழந்து விட்டான் சொன்னீங்கன்னா, பவர் டு விட்னஸ், மற்றவர்களுக்கு சாட்சியை சொல்லுவதை, மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழுகிற ஒரு வல்லமையை அவன் இழந்து விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பவர் டு விட்னஸ். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஒரே ஒரு நெகமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை திருப்பினீங்கன்னா, அங்கே என்ன வாசிக்கிறோம் சொன்னீங்கன்னா, The joy of the Lord is your strength. என்ன தமிழ்ல எப்படி பட்டிருக்கு? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அப்ப என்ன அர்த்தம் என்ன சொன்னீங்கன்னா, எப்பொழுது இந்த கர்த்தருக்குள் ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறேனே, இந்த மகிழ்ச்சியை இழந்து விடுகிறேனோ, அப்பொழுது என்னுடைய பலத்தையும் நான் இழந்து விடுகிறேன், பலத்தையும் இழந்து விடுகிறேன். ஒன்றன் பின்னாக உண்டாக நடக்கிற ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் அப்போஸ்தலர் நடிப்பிலேயும் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் வந்து சீஷர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். கட்டளை கொடுத்த கமாண்ட் எடுத்தோம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கும்னா, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்க விட வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது என்று சொல்லி அவர்கள் கட்டளை கொடுப்பார். எதற்கு என்ன சொன்னீங்கன்னா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்களா, பலனடைந்து. அதுக்கப்புறம் தான் எருசலேமு, யூதையா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தமோ சாட்சிகளாக இருக்கிறீர்கள். எப்ப நான் ஒரு விட்னஸா இருக்க முடியும் என்று சொன்னீங்கன்னா, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் அந்த பலன் நமக்கு வராது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் அப்படிப்பட்ட பலன் இந்த நாளில் நம்ம உடையவர்களா இருக்கிறோமா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம என்ன வாசிக்கிறோம் சொன்னீங்கன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவ பத்தி என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னீங்கன்னா, வாசிங்க. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித்திருந்தார். பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவர் வல்லமையினால நிரப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதனால வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக இங்க உட்கார்ந்துருக்கிறீங்களா, அல்லது அந்த வல்லமையை இழந்தவர்களாக நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? வல்லமையை இழந்தவர்களாக நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீங்க என்று சொன்னால், ஏற்கனவே நீங்கள் பின்மாற்றத்தை ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொல்லி அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வல்லமை இல்லாமல் தேவனுக்காக ஊழியம் செய்வதோ, தேவனுக்காக வெற்றியோடு வாழ்வதோ முடியாத ஒரு காரியம். தேவனுடைய வல்லமை வேணும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் 15வது 16வது வசனங்களில் ஸ்கேவா என்று சொல்லி ஒரு பிரதான ஆசாரியருடைய 7 மகன்களை குறித்து வாசிக்கிறோம். 7 மகன்களை குறித்து வாசிக்கிறோம். அந்த 16வது வசனத்தை வாசிங்க. 16வது வசனத்தை, பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். வல்லமை இல்லாம ஊழியம் செய்ய ஆரம்பித்த ஒரு மனிதனுடைய 7 மனிதருடைய பரிதாபமான நிலையை நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவனுடைய வல்லமையை இழந்தவர்களாக நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்திருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவரே நல்ல பின்பற்ற என்னுடைய ஜீவத்தில் ஆரம்பித்து விட்டது, நான் சரி செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி தேவன் பக்கமாக வாருங்கள். அடுத்தபடியாக இந்த நாளில் அப்போஸ்தலர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு காரியத்தை பார்க்குறோம். அங்கே பேதுருவும் இந்த நாளில் யோவானும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க. அவங்கள பிரதான ஆசிரியர்களும் மூப்பர்களும் பிடித்து கொண்டு வர்றாங்க. இப்படி படிப்பு இல்லை, பேதம் உள்ளவங்க, இவங்க வல்லமையா ஊழியம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி ஆராயறாங்க. கடைசியில் அவங்க கண்டுபிடிச்சு கொண்ட காரணம் என்ன தெரியுமா, அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஐக்கியம் இயேசுவோடு நெருக்கமாக இருக்கும் என்று சொன்னா நம்ம வல்லமை உள்ளவர்களுடைய கரலா இருப்போம். ஹல்லேலூயா. 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும், அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கெம்பீரமாய்ப்பாடும், ஆண்டவரே என் உதடுகளை திறந்துடும், அப்பொழுது என் வாய் முடிப்புகளை அறிவிக்கும், பலியை நீர் விரும்புகிறதில்லை,
விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. அடுத்தாப்புல என்ன லாஸ்ட் ஒரு 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 பின்மாற்றக்காரனுடைய வாழ்க்கையில நடக்கிற அடுத்த இழப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, த லாஸ் ஆஃப் த டிசையர் டு வர்ஷிப். ஆண்டவரை ஆராதிக்கிறதுல எனக்கு இருந்த வேகம் குறைந்து விடுகிறது. அதுதான் பின்மாற்றக்காரனுடைய ஜீவத்தில் நடக்கிற அடுத்த காரியம், த லாஸ் ஆஃப் த டிசையர் டு வர்ஷிப். ஒரு நாள்ல ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல ஆண்டவர் ஆராதிக்கும்படி ஆலயத்துக்கு வந்து நான்கு பாட்டுல பாஸ்டர் நிப்பாட்டிட்டாருன்னா, இன்னும் கொஞ்சம் ஆராதிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆராதிக்கும் போது பக்கத்தில் இருக்கவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்கன்றதெல்லாம் கவனிக்காம ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஆனா வர வர ரொம்ப கான்சியஸா மாறி விடுகிறோம், ஏன் டைமை பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம். அந்த ஒரு ஆராதனையின் மேல் இருந்த ஒரு ஆசை, ஆராயின் மேல் இருந்த ஒரு விருப்பம் என்னுடைய ஜீவிதத்துல குறைய ஆரம்பித்து விடுகிறது. தாவீது அதைதான் அறிக்கை எடுக்கிறார். ஒரு பின்மாற்றக்காரனுடைய ஜீவிதத்துல அடுத்தபடியாக ஏற்படுகிற இழப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆராதனையின் மேல் இருந்த ஒரு ஆசை விருப்பம் குறைவு குறைவு. எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாள்ல ஏசாய தீர்க்கத்தின் சுசகம் 43:21 அடிக்கடி நம்ம சொல்கிறது காரணம் வசனம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தினதே காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவரை ஆராதிக்கும்படி அவரை ஆராதிக்கும்படி. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல நான் வாசிக்கிறோம், இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 13:2 13:2 அங்க பாத்தீங்கன்னா அந்தியோக் என்று சொல்லி ஒரு சபை, அந்தியோகியா சபையை குறித்து அங்க 2 வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அங்க என்ன சொல்லுகிறோம், அந்த சபை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுதான், ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்களாம். அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவர்களோடு இடைபடுகின்றார். ஆராதிக்கிற மக்கள் மத்தியில, ஆராதிக்கிற சபையில கர்த்தர் இடைபடுவார் இடைபடுவார். ஒன்று ஒரு நல்ல காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் வந்து தன்னுடைய அன்பை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்வார், ஆண்டவர் வந்து தன்னுடைய இரக்கத்தை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்வார். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்வதில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் தன்னுடைய அன்பை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்வார், தன்னுடைய இரக்கத்தை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்வார், ஆனால் தன்னுடைய பாரத்தை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்வதில்லை. மிக நெருக்கமான ஒரு இடத்தில் தான் ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்வார். இங்க என்ன பார்க்கிறோம் என்று சொன்னா, ஆண்டவர் இந்த சபையார் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய பாரத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். சபையினுடைய மிக முக்கியமான ரெண்டு நபர்கள் பவுல் பர்னபா, ரெண்டு பேரையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்கிறார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த நாளில் ஆராதிப்பதில் நம்ம எப்போ ஆசையும் விருப்பத்தையும் இழந்து விடுகிறோமோ அப்போ நம்ம பின்பற்றோம் நடந்துட்டோம்னு சொல்லி அர்த்தம். நான் இன்னும் உங்களை எல்லாரும் தெரிந்த வசனத்தை காட்ட விரும்பவில், இதை வெளிப்படுத்தின விசேஷம் 4:8-11 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்னன்னா, அங்கே பரலோகத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லி வாசிக்கும். பரலோகத்தில் அங்கே ஒரே ஒரு காரியம் தான் நடக்கும், அங்க போய் நம்ம ஏதாவது நம்ம ஜோமனை போறோமா, ஜோமனை மாட்டோம். ஏன்னா எல்லாம் தான் இருக்க, புதுசா வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. அங்க போய் பரலோகத்துல போய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்ல போறோமா, நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல போறோமா, இல்ல. ஏன்னு சொன்னீங்கன்னா, அதுதான் நமக்கு எல்லாம் கிடைச்சது, நம்ம அங்க போய் புதுசா ஒன்னும் பெற்று போறவர்கள் இல்ல, ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு அங்க இடம் இல்ல. அங்க ஒரே ஒரு காரியம் நமக்கு உண்டு, என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆராதனை. இரவும் பகலும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருப்போம். அதுதான் அங்க நம்ம செய்ய போற ஒன் அண்ட் ஒன்லி ஒர்க் இன் ஹெவன் வந்து நமக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா, அவரை ஆராதிக்க தான் போறோம். அதை இப்பவுமே பழகி கொள்ளுங்க. இப்போ நீங்க பழகலன்னு சொன்னா அங்க ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப கஷ்டப்படுவோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆராதனையில இப்போ எனக்கு ஆசை விருப்பம் குறைகிறதோ அப்போ நான் பின் வாங்கி போயிட்டேன் என்று சொல்லி அர்த்தம். தேவ சமூகத்தில் இந்த நாளில் சர்ச்சைத்துக் கொள்வோம். கடைசியுமாக ஆறாவதும் கடைசியுமாக பின்மாற்றக்காரனுடைய ஜீவிதத்தில் நடக்கிற அடுத்த இழப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, 18 சொல்லப்பட்டிருக்கிறது, சியோனுக்கு உம்முடைய பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அடுத்தாப்புல இவன் எதை இழந்து போனான்னு சொன்னீங்கன்னா, த லாஸ் ஆஃப் கன்சர்ன் ஃபார் காட்ஸ் இன்ட்ரெஸ்ட். கர்த்தருடைய காரியத்தில் அவனுக்கு இருந்த அக்கறை, கர்த்தருடைய காரியத்தில் அவனுக்கு இருந்த அக்கறை குறைந்து போய்விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உயிரத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய காரியங்களில் எனக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
ஆண்டவருடைய காரியம் என்று சொன்னா என்ன என்று சொன்னீங்கன்னா, இயேசு இந்த உலகத்துல சுமார் 33 ஆண்டுகள் காலங்கள் வாழ்ந்தார். கடைசியில அவரை பிடிச்சாங்க, சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. சிலுவையில் அறையும் போது அவர் வெற்றி முழக்கம் ஒன்று விட்டார். இட்ஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது முடிந்தது என்று சொல்லி ஒரு காரியத்தை சொன்னார். என்னன்னு சொன்னீங்கன்னா, மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக அவர் செய்ய வேண்டிய காரியம் முடிந்து விட்டது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்ல, தன்னுடைய சொந்த ரத்தத்தை அவர் பலியா கொடுத்து, உடம்ப பலியா கொடுத்து ரத்தம் சிந்திட்டார், முடிச்சிட்டார். ஆனா ஒரே ஒரு காரியத்தை அவர் முடிக்காம உயிரோடு எழும்பின உடனே தன்னுடைய சீஷர்களை பார்த்து அந்த பாரத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். என்ன என்று சொன்னா, நீங்க புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அந்த பொறுப்பை நான் யோசிக்கிறது உண்டு. அந்த பொறுப்பை அவரு ஒருவேளை ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்கலாமே. அவங்களுக்கு வந்து நீங்க போய் எப்பா தேவதூரெல்லாம் புறப்பட்டு போய் இதை சொல்லுங்கன்னு சொன்னா, ஒரே கேப்ரியல் தூதன் ஒரே நாள்ல இயேசு பிறந்தார்னு சொல்ல எத்தனை பேருக்கு அறிவிச்சு விட்டானே, அதே போல அறிவிச்சிருக்கலாமே இல்லையே. அந்த தேவதூதர்களை நம்பாம உங்களையும் என்னையும் நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தாரே, நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி அந்த காரியத்தில் நம்ம எவ்வளோ அக்கறை காட்டுகிறோம், அக்கறை காட்டுகிறோம். சற்று யோசிச்சு பாருங்க, பிரான்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய பட்டணம் ஒன்று இருந்துச்சு. அந்த பட்டணத்தில் இந்த கிராஸ் ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல, நான்கு சாலைகள் சந்திக்கிற ஒரு இடம் இருந்துச்சு. கிராஸ் ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல, நான்கு சந்தி என்று சொல்லுவோம் நம்ம. அந்த சந்தியில் ஒரு பெரிய ஒரு குன்று இருந்துச்சு, ஒரு குன்று இருந்துச்சு. அந்த குன்று மேலே ஒரு ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய முழு உருவச் சிலை ஒன்றை நிறுவினாங்க. முழு உருவச் சிலை, ரெண்டு கைகளையும் நீட்டி அதில் கடந்து போகிறவர்களெல்லாம் இயேசு ஆசீர்வதிக்கிறது போல அவங்க நிறுவினாங்க. அப்போ உலக மகாயுத்தம், முதலாவது உலக மகாயுத்தம் நடக்கும்போது அங்கங்கே குண்டுகள் வீசப்பட்டது. அப்போ அந்த சிலையினுடைய ரெண்டு கைகளும் உடஞ்சி கீழே விழுந்துச்சு, ரெண்டு கைகளும் உடஞ்சி கீழே விழுந்துச்சு. அப்போ ரெண்டு கைகளும் இல்லாத இயேசு கிறிஸ்துவோட சிலை அங்கே இருந்துச்சு. அப்போ ஒரு வாலிபன் மேலே ஏறினான், அந்த குன்றில் ஏறி அந்த மேடையில் ஒன்று எழுதினான். நல்லா கவனிங்க, என்ன எழுதுனா என்று சொன்னீங்கன்னா, கிரைஸ்ட் ஹேஸ் நோ ஹேண்ட்ஸ், யூ ஆர் ஹிஸ் ஹேண்ட்ஸ் என்று சொல்லி எழுதுனான். இயேசுவுக்கு கரங்கள் இல்லை, நீங்களே அவருடைய கரங்கள் என்று சொல்லி எழுதுனான். இயேசுவுக்கு கரங்கள் இல்லை, நீங்களே அவருடைய கரங்கள் என்று சொல்லி எழுதுனான். என்ன என்று சொன்னா, இந்த மகிமையின் சுவிசேஷத்தை இயேசு பிரசங்கிக்கணும் என்று சொன்னா, ஒரு வியாதியஸ்தனை சுகப்படுத்தணும் என்று சொன்னா, இன்னும் ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்தணும் என்று சொன்னா, அவர் நேரடியாக இறங்கி வர முடியாது, நீங்க தான் அவர் செய்யணும். இயேசு மறுபடியும் வருவாரா? வருவார். வரும்போது ரட்சகராக வர மாட்டார், நியாயாதிபதியாக வருவார். அதற்கு முன்பதாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இந்த உலகத்துக்கு கடைசி பரியந்தமோ இந்த மகிமையின் சுவிசேஷம் பிரசங்கப்படணும். அதற்கு வழி என்ன என்று சொன்னா, நீங்க தான். அதுக்கு நம்பிக்கை யார் என்று சொன்னா, நீங்க தான். கடவுளுடைய காரியங்கள்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களா, இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட் ஆரம்ப நாளில் ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு உங்களுக்கு இருந்த வேகம் இந்த நாளில் குறைந்து விட்டதா? யோசிச்சு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் மிக அருமையான ஒரு காரியத்தை சொன்னார். என்னன்னு சொன்னீங்கன்னா, சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு, எல்லாரும் திரும்ப சொல்லுவோம், சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு, ஓன் டு மீ இஃப் ஐ டூ நாட் பிரீச் த காஸ்பல். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் விழுந்த கடமை, விழுந்த கடமை. கர்த்தருடைய காரியத்தில் எனக்கு இருந்த வேகம், எனக்கு இருந்த ஆசை, எனக்கு இருந்த பாரம் குறைந்து விட்டது என்று சொன்னால் நான் பின்வாங்கி விட்டேன் என்று சொல்லி அர்த்தம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஆறு முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியில் கொண்டு வந்தேன், ஆறு முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியில் கொண்டு வந்தேன். முதலாவது என்ன என்று சொன்னீங்கன்னா, பின்மாற்றக்காரனுடைய ஜீவிதத்திலே ஏற்படும் இழப்புகள் என்று சொல்லி, லாஸ் ஆஃப் பேக்ஸ்லைடர்ஸ் என்று சொல்லி, த லாஸ் ஆஃப் ஹார்ட் பியூரிட்டி, இருதய சுத்தத்தை இழந்தவனாக தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறேனா? தேவனோடு கொண்டுள்ள நெருங்கிய உறவை இழந்தவனாக தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறேனா? ரட்சிப்பின் மகிழ்ச்சியை இழந்தவனாக தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறேனா? பவர் டு விட்னஸ், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு இருந்த பலனை இழந்தவனாக தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறேனா? ஆராதிப்பதிலே எனக்கு இருந்த வேகத்தை இழந்தவனாக தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறேனா? தேவனுடைய காரியங்களிலே
எனக்கு இருந்த ஆசையை இழந்தவனாக தேவசமூகத்துக்கு வந்திருக்கிறேன். ஒருவேளை அப்படி வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல இது வந்து ஸ்பிரிச்சுவல் பேரோமீட்டர், ஆவிக்குரிய பேரோமீட்டர். அட்மாஸ்பியர் ப்ரெஷர் எவ்வளோ என்று சொல்லி எவ்வளோ உயரத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்கிற ஒரு நேரம் இது. சற்று யோசித்து பார்ப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் வசனத்தை கேட்கும்போது அதை அப்படியே நம்முடைய நினைவுக்கு கொண்டு வரும், நினைவு கொண்டு வரும். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். முழங்கால்படியோருக்கு இடம் இல்லை, அவ எல்லாரும் அப்படியே பயபக்தியோடு எழுந்து நில்லுங்கள். மிக முக்கியமான நேரம், அங்கே அங்கே எதுவும் பேச தேவையில்லை. மிக முக்கியமான ஒரு நேரம். நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கும் போதே தேவ ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டார், உங்களோடு இடைப்பட்டார், இடைப்பட்டார். ஐந்து முக்கியமான காரியங்களை சொன்னேன். முதலாவது, நான் தேவனோடு சரியா இருக்கிறேன் ஒரு நிலை. அடுத்தபடியாக, பின்மாற்றத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கின்றேன், பின்மாற்றத்தினுடைய நடுவில் நிற்கின்றேன், பின்மாற்றத்தினுடைய விளிம்பில் நிற்கின்றேன், பின்மாறிவிட்டேன். இந்த ஐந்து நிலையிலே ஒரு நிலையிலே நாம் இருந்து ஆக வேண்டும். இந்த நாளிலே நீங்கள் உங்களை நிதானித்து பார்க்கும் நேரம் இது, நிதானித்து பார்க்கும் நேரம் இது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தது டு ரினியூ, உங்களை புதுப்பிக்கும்படி, பழைய நிலைமைக்கு கொண்டு வரும்படி கர்த்தர் அழைத்து வந்திருக்கின்றார். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு, நிபந்தனை உண்டு. கர்த்தர் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் காத்திருக்கும் போது கர்த்தர் சொன்ன காரியங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். மூன்று முக்கியமான காரியங்களை கர்த்தர் சொன்னார். முதலாவது, என்ன நிலைமையிலிருந்து விழுந்தோம். நாளே நான் பேசும்போதே உங்களுடைய நிலைமையை நீங்கள் இப்பொழுது நிதானித்திருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். நிதானித்து விட்டீர்கள். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே, ஆண்டவரே இது ஒரு இரக்கத்தை பெறும் நேரம், இரக்கத்தை பெறும் நேரம். நீ மனம் திரும்பாத பட்சத்தில், மறுபடியும் சொல்லுகின்றேன், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றான். கடைசியிலே கர்த்தர் தரும் ஒரு தருணம் இது. இன்னொரு முறை இந்த தருணம் கிடைக்கும் என்று சொல்லி நம்பிவிட முடியாது. என கருமையான தேவ பிள்ளைகளே, இவ்வளவு நாளும் ஆண்டவருக்கு என்று வாழ்ந்து கடைசியில பின்மாற்றத்தினாலும் நாம் அழிய வேண்டும். கடவுள் தருணங்கள் தருகின்றாரே. எத்தனை பேருக்கு இல்லாத ஒரு சாக்கியம். புதுப்பிக்கும்படி கர்த்தர் ஒரு தருணம் தந்திருக்கின்றாரே. ஏன் பயன்படுத்தக்கூடாது, ஏன் பயன்படுத்தக்கூடாது? வேதம் சொல்லுகின்றது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி. முதலாவது, என்ன நிலைமையில் இருந்து விழுந்து என்று யோசித்து மனம் திரும்ப வேண்டும்படி கர்த்தர் அழைக்கின்றார். மனம் திரும்பும்படி கர்த்தர் அழைக்கின்றார். மனம் திரும்புங்கள். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் பிரசங்கித்த முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அவருக்கு வழியை உண்டாக்கும்படி யோவான் ஸ்நானகர் வந்தார். அவர் செய்த முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள். இயேசு 12 சீஷர்களை அனுப்பினார். அவர்கள் சென்று பிரசங்கித்த முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள். அத்தேனே பட்டணத்திலே மார்க்ஸ் மேடையிலே நின்று பவுல் அப்போஸ்தலன் ஒரு பிரசங்கம் செய்தார். என்ன? அறியாமலுள்ள காலங்களை தேவன் காணாத ஒருவள் இருந்தார். இப்பொழுதோ, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள எல்லா மனுஷருக்கும் கட்டளை இடுகின்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைத்து வந்த நோக்கம் உங்களை புதுப்பிக்கும்படி. புதுப்பிக்கும்படி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? என்ன நிலைமையிலிருந்து விழுந்தோம் என்பதை ஏற்கனவே நிதானித்து விட்டீர்கள். மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். தேவ சமூகத்திலே இந்த நாளிலே ரட்சிப்புக்கு ஏற்ற துக்கம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அழைக்கின்றேன். ரட்சிப்புக்கு ஏற்ற துக்கம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அழைக்கின்றேன். வந்தது நல்லது, நல்ல பிரசங்கம் கேட்டோம், நன்றாக பாடினோம் ஆடினோம் என்பதற்காக இல்லை, மனம் திரும்பும்படி கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். தேவ சமூகத்திலே எல்லாரும், ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாய், ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாய். ரெண்டு மனுஷர் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் ஆயக்காரன், மற்றவன் பரிசேயன். பரிசேயன் தேவ சமூகத்தில் நீண்ட அழகான ஜெபம் ஒன்றையர் எடுத்தான். இப்படிப்பட்ட மனிதனை போல் இல்லாததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். தசம பாகம் கொடுக்கிறேன் என்று சொன்னான். அநேக நல்ல காரியங்களை சொன்னான். ஆனால் இந்த ஆயக்காரன் ஒரு சின்ன ஜெபத்தை சொன்னான். தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். வேதம் சொல்லுகின்றது, அவன் அல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டவன், வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்கள், நீங்க புதுப்பிக்கப்பட்டவர்களாக உங்களுடைய வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்பும்படி உங்களை ஏற்படியுங்கள். தேவ சமூகத்திலே
அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவரே நான் விழுந்து போனது உண்மை ஒருவேளை ஆண்டவரே பின்மாற்றத்தின் ஆரம்பத்தில் இருக்கின்றேன் பின்மாற்றத்தின் நடுவுக்கு வந்து விட்டேன் பின்மாற்றத்தின் விளிம்புக்கே வந்து விட்டேன் ஆண்டவரே ஒருவேளை பின்மாறியே போய்விட்டேன் ஆனாலும் ஆண்டவரே எனக்கு ஒரு தருணம் தருகின்றீர் விளக்கு தண்டை என்னிடத்தை எடுத்து போடாதபடி எனக்கு ஒரு தருணம் தருகின்றீர் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் அறிக்கை இடுகிறேன் ஆண்டவரே அறிக்கை இடுகிறேன் தாவீது ஆண்டவரே இவ்வளவு ஒரு பெரிய மனிதன் ஆண்டவரே இவ்வளவு பெரிய பின்மாற்றத்துக்கு போன ஒரு மனிதன் ஆண்டவரே ஆனாலும் அவன் புதுப்பித்துக் கொண்டானே அதே புதுப்பித்தலுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிப்பீர்களா அர்ப்பணிப்பீர்களா எல்லாரும் வாயிலை திறந்து உங்களுடைய காரியங்களை தேவ சமூகத்தில் அறிக்கைடுங்க பக்கத்தில் உள்ளவர்களை பார்க்காதிருங்கள் உங்களுடைய ஜீவியத்திலே நடக்க வேண்டிய ஒரு காரியம் புதுப்பிக்கப்பட வேணும் அதற்கு உங்களை உறுப்பி விண்டு ஆண்டவரே எங்களுடைய கிருபையாயிரம் எல்லாரும் வாயிலை திறந்து ஆண்டவருடைய கிருபைக்காக கெஞ்சுவோமா எல்லாரும் வாயிலை திறந்து ஆண்டவரே கிருபையாயிரும் ஆண்டவரே கிருபையாயிரம் எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா ஆண்டவரே கிருபையாயிரம் இயேசுவே கிருபையாயிரும் ஆண்டவரே பின்வாங்கி போனது உண்மை ஆண்டவரே பின்வாங்கி போனது உண்மை ஆண்டவரே இருதய சுத்தத்தை நான் இழந்து விட்டது உண்மை ஆண்டவரே இருதய சுத்தத்தை நான் இழந்து விட்டது உண்மை ஆண்டவரே அதே போல ஆண்டவரே இதனால அநேக காரியங்களை நான் இழந்து விட்டேன் கர்த்தாவே அதே போல ஆண்டவரே இதனால ஒரு உம்மோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை நான் இழந்து விட்டேன் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே அதே போல ஆண்டவரே என்னோட ஜீவத்தில் இருந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நான் இழந்து விட்டேன் ஆண்டவரே ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் வல்லமையோடு செய்த ஊழியத்தை நான் வல்லமையை இழந்து விட்டேன் ஆண்டவரே அதே போல ஆண்டவரே ஆராதிப்பதில் இருந்த ஆர்வம் எனக்கு குறைந்து விட்டது ஆண்டவரே அதே போல ஆண்டவரே இந்த நாளில உம்முடைய காரியங்களிலே நான் பாராட்டின வைராக்கியம் இந்த நாளில குறைந்து விட்டது ஆண்டவரே என் மேல் கிருபையாயிர எல்லாரும் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே
உம்முடைய அருமையான கனிவுள்ள பிரசன்னத்திற்காக உம்மை துதிக்கிறேன். எங்கள் நடுவில் நடமாடுகிறவரே, அசைவாடுகிறவரே, உம்மை துதிக்கிறேன். எல்லா மகிமையும் கனமும் உமக்கே உரியது. நான் ஓரத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே, ஆனால் அந்த அருமை மக்கள், வாஞ்சையோடு வந்தவர்கள், வாஞ்சையோடு கீழ்ப்படிந்து எழுந்து நிற்கிறவர்கள், இவர்களை உம் கரத்தில் நான் தருகிறேன். அவர்களுடைய உள்ளத்தின் ஏக்கம் என்னவென்று உமக்கு தெரியும், அவர்களுடைய வேண்டுதல் என்னவென்று உமக்கு தெரியும் சுவாமி. அவருடைய விருப்பப்படி, அவருடைய வேண்டுதலின்படி, அவருடைய பாவங்களை, தவறுகளை, வீழ்ச்சிகளை எல்லாம் மன்னித்து முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளும் சிதறிப்போன துண்டுகளை எல்லாம் தருகிறார்களே, சிக்கலான நூலையும் எடுத்து கொடுக்கிறார்களே சுவாமி. நீ சரிப்படுத்தும், ஒரு நல்வாழ்வு அமைத்து தாரும், பயனுள்ள வாழ்வுக்கு நீர் அருட்பணியாளர்களாக அழைப்பீரானால் அதையும் தெளிவாக்கும். எங்கு எடுத்து செல்லுவீரோ அங்கு எடுத்து செல்ல ஆயத்தம், எதை செய்ய சொல்கிறீரோ அதை செய்ய ஆயத்தம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. சாத்தான் எந்த பயத்தையும் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் கொண்டு வராதபடி அவனை தடுத்து நிறுத்தியருளும். அவனுடைய செயல்களை அழிக்கவே வந்தேன் என்று சொன்னவரே அழித்தருளும். இந்த வேளையிலே அவனுடைய செயல்களை நீர் அழித்தருளும், விடுதலை தாரும். இந்த அருமையான மக்களை உம் கரத்தில் நான் தருகிறேன். உமக்குரியவர்கள், உம்முடைய சித்தத்திற்காக அவர்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஒரு நாளிலே இவர்கள் உமக்கென்று பெரிய ஊழியக்காரர்களாக அர்ப்பணியாளர்களாக மாறுவார்களானால் மகிமை, ஹல்லேலூயா. எல்லா கனமும் உமக்கே உரியது, ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. நிச்சயமாய் நீர் ஏற்றுக்கொள்கிறீர், நம்புகிறேன், உம்மை துதிக்கிறேன். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாய் இன்றைக்கு துணிச்சலோடு எழுந்து நின்று தங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்த இந்த அருமை மக்களோடும் எப்பொழுதும் இருப்பதாக, ஆமென்.